ஏப்பா அவன் பண்றது சரியாப்பா எத்தனை தடவை எழுப்பி விட்டாச்சு மியூட் பண்ணுங்க அப்புறமா சண்டை போட்டுக்கலாம் சரிங்க ஓகே இன்னைக்கு தந்தை பெரியார் ஈவேர ராமசாமி பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ரைட் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி இல்லைன்னா ஈரோடு வெங்கட ராமசாமி அப்படின்னு சொல்றாங்க இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 17 செப்டம்பர் 1879 இவரோட ஃபேமிலியோட ஆர்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கனடா ஸ்பீக்கிங் ஃபேமிலி சரிங்களா எங்க அப்படின்னா ஈரோடு சரிங்களா ரைட் இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா வெங்கடப்ப நாயக்கர் இவரை வெங்கடா அப்படின்னு சொல்லி கூடுவாங்க இன்னொரு அம்மா பேர் என்ன அப்படின்னா சின்னத்தாயி சரிங்களா இவரோட 19 வயசுல இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க யாரு அப்படின்னா நாகம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சரிங்களா அப்போ நாகம்மைக்கு 13 வயது இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறப்ப நாகம்மைக்கு 13 வயது இவரோட 19 வயசுல இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சரிங்களா நாகம்மை வந்து 1933 இறந்துடுறாங்க ராமசாமி நாகம்மை தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது சரிங்களா அந்த பெண் குழந்தை பாத்தீங்க அப்படின்னா 5 மந்த்ஸ் தான் உயிரோட இருக்கு அதுக்கப்புறம் இறந்துருது சரிங்களா 5 மாசம் மட்டும்தான் உயிரோட இருந்தது அதுக்கப்புறம் இறந்துருது சரிங்களா ரைட் எழுதிக்கிங்க ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி பிறப்பு 17 செப்டம்பர் 1879 எங்க அப்படின்னா ஈரோடு கன்னடா ஸ்பீக்கிங் ஃபேமிலி சரிங்களா அதையும் வேணா எழுதி வச்சுக்கோங்க கன்னடம் அவங்க ஃபேமிலி வந்து பேசின மொழி என்ன அப்படின்னா கன்னடம் வி ராமசாமி ஃபாதர் அவரோட அப்பா பேர் வெங்கடப்ப நாயக்கர் சரிங்களா வெங்கடப்ப நாயக்கர் அம்மா இவரோட 19 வயசுல இவருக்கு திருமணம் நடக்குது துணைவியாரின் பெயர் நாகம்மை திருமணத்தின் போது துணைவியாருக்கு 13 வயது நாகம்மை 1933 இறந்துடுறாங்க இந்த தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து 5 சரிங்களா 5 மாதத்திற்கு பிறகு காலமானது ஓகேவா சார் இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க சார் விட்டு விட்டு கேட்டுச்சு ஓகேமா அதாவது ராமசாமிக்கு 19 வயதில் திருமணம் நடந்தது அவரின் துணைவியார் பெயர் நாகம்மை திருமணத்தின் போது துணைவியாருக்கு 13 வயது நாகம்மையார் 1933 இயற்கை எய்தினார் இத்தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து 5 மாதத்தில் காலமானது இது ஃபுல்லாவே நிறைய ஃபேக்சுவலா இருக்கும் அதாவது பெரியார் பத்தி படிச்சீங்கன்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரு கிளாஸ் இல்ல 4 கிளாஸ் எடுத்தாலும் வந்து பெரியார் பத்தி முடியாது அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு பட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு PDF வந்து நெட்ல அவைலபிளா இருக்கும் சரிங்களா பெரியார் 1000 வினா விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கும் திராவிட கழகம் பப்ளிகேஷன் சரிங்களா அந்த புக் எடுத்து அப்படியே செஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கோத்ரூ பண்ணுங்க கோத்ரூ பண்றப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சரிங்களா அதாவது இன்னும் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா பெரியார் பத்தி வளைச்சு வளைச்சு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டி சரிங்களா ரைட் நோட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் போலாமா எஸ் சார் அடுத்தது பாருங்க ராமசாமி வந்து செகண்ட் மேரேஜ் எப்போ பண்ணிக்கிறாரு அப்படின்னா April 9, 1949 சரிங்களா அவங்க செகண்ட் வைஃப் நேம் என்ன அப்படின்னா மணியம்மை அதாவது ராமசாமி வந்து
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இறந்ததுக்கு அப்புறம், அதாவது ராமசாமி நேரம் சொல்ற பெரியார் ஈவிஆர் வந்து 1973ல இறந்ததுக்கு அப்புறம் இவரோட சோசியல் ஒர்க் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணது யாரு அப்படின்னா மணியம்மை தான் கண்டினியூ பண்றாங்க. சரிங்களா, ஒன் பை ஒன் ஒவ்வொரு பாயிண்டாவே எழுதி முடிச்சிருங்க. ஏப்ரல் 9 1949 இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். ஏப்ரல் 9 1949 இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். மனைவியாரின் பெயர் மணியம்மை. 1973 பெரியார் இறந்ததற்கு பின்னர் இவருடைய சமூக சேவைகளை மணியம்மையார் கவனித்துக் கொண்டார். இல்லைன்னா இவரது பணிகளை மணியம்மையார் கவனித்துக் கொண்டார். சிம்பிளா முடிச்சிருங்க. சமூக பணிகளை மணியம்மையார் கவனித்துக் கொண்டார். இந்த இன்சிடென்ட்னாலதான் என்ன இருக்கும், இந்த செகண்ட் மேரேஜ் பெரியார் பண்ணதுனால என்ன, திமுக வந்து சூப்பர். திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்னு தனியா பிரிஞ்சதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த மேரேஜ் தான். சரிங்களா, பிரிச்சது யாரு, அண்ணா. ரைட், ஓகே, சரிங்க. இவர் வந்து டிசம்பர் 24 1973 தன்னுடைய 95வது வயதில் இறந்துடுறார். சரிங்களா, 94 மூன்று மாதம் ஏதோ ஒரு டேட் சொல்லுவாங்க, நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா, எக்ஸாக்டா அந்த டேஸ்ல சொல்லுவாங்க. 95வது வயதில் டிசம்பர் 24 1973 இறந்துடுறார். சரிங்களா, he is known as father of modern tamil nadu. சரிங்களா, father of modern tamil nadu, நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். சரிங்களா, நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகுத்தறிவு பகலவன் நிறைய நேம் இருக்கு, சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன், தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ். சரிங்களா, தமிழ்நாட்டின் ரூசோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் பின்னாடி அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தனி ஸ்லைடாவே கொடுத்துட்றேன். பகுத்தறிவு பகலவன். சரிங்களா, பகுத்தறிவு பகலவன். 1978 இந்திய போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு பெரியாருக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. சரிங்களா, 1978 இந்திய அரசு இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதான் அஞ்சல் தலை, 1978 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா. நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார், பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டார். அவ்வளவுதாங்க, நவீன தமிழகத்தின் தந்தை மற்றும் பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டார். ரைட், எல்டிஎச்சா, நெக்ஸ்ட் போலாமா. எஸ் சார், எஸ் சார். சரிங்க, இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 1885 அட் தி ஏஜ் ஆஃப் 6 பெரியார் வாஸ் சென்ட் டு ஸ்மால் பிரைமரி ஸ்கூல். சரிங்களா, அதாவது திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த திண்ணை பள்ளி. சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் அப்படியே பிராக்கெட்ல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திண்ணை பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா அட் தி ஏஜ் ஆஃப் 6 1885 வந்து இவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. 1889 அட் தி ஏஜ் ஆஃப் 10 His school career ended within 5 years. Seringla ended within 5 years. 1891 at the age of 12 entered his father's trade. Thanudaiya thandaiyin vanigathil thanudaiya 12 vayadil nulaigirar. Seringla the first point ellikinga 1885 il thanudaiya 6 vayadil periyar thinnai palli kudathirku sendrar. 1889 தன்னுடைய 10 வயதில் பள்ளி படிப்பை முடித்தார். 5 பள்ளி படிப்பை முடித்தார். சரிங்களா, 1891 தன்னுடைய 12 வயதில் தந்தையின் வியாபாரத்தை தந்தையில் வணிகத்தை
தந்தையின் வணிகத்தில் ஈடுபடலானார். தந்தையின் வணிகத்தில் ஈடுபடலானார். Entered his father's trade in at the age of 12 in 1891. சரிங்களா? ஓகேவா? ஐந்து ஆண்டு பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். கன்னடா, தெலுங்கு, தமிழ் இதெல்லாம் இவர் வந்து தெரிஞ்சு வச்சிருந்த லாங்குவேஜ். சரிங்களா? He could speak three Dravidian languages. மூன்று திராவிட மொழிகளை பேசுவார். என்னென்ன அப்படின்னா கன்னடா, தெலுங்கு, தமிழ். கன்னடம், தெலுங்கு, தமிழ் ஆகிய மூன்று திராவிட மொழிகளை பேசுவார். சரிங்களா? எல்லியாச்சா? எஸ் சார். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடா எழுதுங்க. அடுத்தது பெரியார் அப்படிங்கிற பட்டம். இது ஆல்ரெடி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பெரியார் அப்படிங்கிற பட்டம், இந்த பெரியார் அப்படிங்கிற பட்டம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ், தமிழ்நாடு பெண்கள் மாநாடு ஒன்று நடக்குது. எப்போ அப்படின்னா 13/11/1938 நடக்குது. சரிங்களா? இதுக்கு யாரு தலைமை தாங்குற அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் யாரு? மறைமலை அடிகளோட மகள், டாக்டர் இல்லையா? மகள், மறைமலை அடிகளோட டாக்டர். மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன? வேதாச்சலம். ரைட். இந்த பட்டத்தை இவங்களுக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா டாக்டர் தர்மாம்பால். சரிங்களா? டாக்டர் தர்மாம்பால் என்ன பண்றாங்க, பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவருக்கு கொடுக்கறாரு. சரிங்களா? ரைட். இந்த பெரியார் அப்படின்னா மீனிங் என்னங்க? மதிப்பிற்குரிய. சரிங்களா? ரெஸ்பெக்டட் ஒன், மதிப்பிற்குரிய. அதே மாதிரி வயதானவர், இந்த மீனிங்ல தான் பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம சொல்றோம் இல்லையா ஐயா பெரியவரே அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மீனிங் தான். சரியா? ரைட். தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில், தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் 13/11/1938 டாக்டர் தர்மாம்பால் அம்மையாரால் பெரியார் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் நீலாம்பிகை அம்மையார். பிராக்கெட்ல மறைமலை அடிகளின் மகள் அப்படின்னு எழுதிங்க. தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 சென்னையில். சரிங்களா? அது எங்க அப்படின்னா சென்னையில் தான் நடந்த, மெட்ராஸ்ல. சரிங்களா? நடைபெற்ற மாநாட்டில் டாக்டர் தர்மாம்பால் அவர்களால் பெரியார் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் நீலாம்பிகை அம்மையார். பட்டம் வழங்கியது டாக்டர் தர்மாம்பால். தலைமை தாங்கியது நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் யாரு? மறைமலை அடிகளின் மகள். ஓகேவா? இதுக்கு பெரியார் அப்படின்னா மீனிங் இதெல்லாம் தெரியும் இல்லையா நமக்கு. ரெஸ்பெக்டட் ஒன், எல்டர், இதெல்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. எழுதியாச்சா? அடுத்தது காசி பில்கிரிமேஜ் இன்சிடென்ட். அதாவது காசிக்கு வந்து புனித யாத்திரை போறாரு. எப்போ அப்படின்னா 1904. சரிங்களா? 1904 பெரியார் என்ன பண்றாரு, காசிக்கு ஒரு புனித யாத்திரை போறாரு. எங்க அப்படின்னா காசில ஒரு சிவா டெம்பிள், காசி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலை பார்க்கறதுக்காக போறாரு. சரிங்களா? அங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இவர் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? அதாவது இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ், பெக்கிங், பிச்சை எடுத்தல், ஃப்ளோட்டிங் டெட் பாடிஸ். அங்க வந்து காசி ரிவர்ல டெட்
இறந்த பிணங்கள் வந்து மிதந்துட்டு வரதெல்லாம் பாக்குறாரு சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படாத அதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிறைய விஷயங்களை பாக்குறாரு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் தனி வந்து ஒரு சில ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து இவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்குது சரிங்களா. ரைட், அதே பின்னாடி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை எழுதிக்கீங்க. 1904 காசி விஸ்வநாத சிவன் கோயிலுக்கு காசி விஸ்வநாத சிவன் கோயிலுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டார். அங்கு அவர் கண்ட ஒரு சில காட்சிகள் பிச்சை எடுத்தல், பிணங்கள் மிதத்தல், இல்லைன்னா இறந்த சடலங்கள் ஆற்றில் மிதத்தல் போன்றவற்றை கண்டார். அங்கு அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் அவருடைய எதிர்கால பணிகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. அங்க அவர் நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்றாரு. அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அவரோட ஃபியூச்சர் ஒர்க்கே வந்து இருக்கு சரிங்களா. அவர் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது, நிறைய விஷயங்கள் சோசியல் ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனா இருந்தது இந்த ஒரு இன்சிடென்ட்டும் சரிங்களா. நோட் பண்ணியாச்சா? ஆ சார். ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? நீங்க எல்லாம் தூங்குறீங்களா? எழுதிட்டு இருக்கீங்களா? நோ சார், எழுதிட்டு இருக்கோம் சார். ரைட், ஓகே. சரிங்க, மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. எப்போ வந்து இவர் காங்கிரஸ்க்குள்ள வர்றாரு அப்படின்னா 1919 வர்றாரு சரிங்களா. ஆக்சுவலி இந்த காங்கிரஸ்க்குள்ள இவரை கொண்டு வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நிறைய தலைவர்கள் சரிங்களா, நான் பிராமின் லீடர்ஸ் வந்து நிறைய பேர் காங்கிரஸ்க்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல காங்கிரஸ் வந்து பிராமண கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டது சரிங்களா. பிராமண கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டது. அதே மாதிரி பிராமணர் அல்லாதவருக்கு தனியா நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது சரிங்களா. நான் பிராமின் அசோசியேஷன்ஸ் நிறைய வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி காங்கிரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் பிராமின் லீடர்ஸ் நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க, உள்ள கொண்டு வராங்க சரிங்களா. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு பர்சன் தான் பெரியாரும் சரிங்களா. ரைட், இவர் எப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ள கொண்டு வராரு அப்படின்னா 1919 உள்ள வர்றாரு சரிங்களா. 1919 இந்திய தேசிய காங்கிரஸினில் இணைந்தார். ஓகேவா எல்டிஎச்ஆம்? அடுத்தது ஈரோடு முனிசிபாலிட்டியோட சேர்மனா இருக்காரு சரிங்களா. ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருப்பார். எப்போ அப்படின்னா 1918 சரிங்களா. தலைவரா இருந்தப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதாவது காதியை வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு, காதியை பற்றிய ஒரு பரப்புரை சரிங்களா. காதியை வந்து பரப்புவதில் முக்கிய வேலையா வந்து இவர் எடுத்துக்கிறாரு, காதியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுல. அடுத்தது என்ன அப்படின்னா, பிக்கெட்டிங் டாடி ஷாப்ஸ், அதாவது கள்ளுக்கடைகளை வந்து நீக்குதலுக்கு முக்கிய பாடுபடுறார் சரிங்களா. கள்ளுக்கடை நீக்குதல்,
பைகாட்டிங் ஷாப்ஸ் செல்லிங் ஃபாரின் கிளாத்ஸ், வெளிநாட்டு துணிகளை விற்கும் கடைகளை வந்து புறக்கணிக்கிறார். சரிங்களா? எராடிகேட்டிங் அன்டச்சபிலிட்டி, அதே மாதிரி தீண்டாமையை எதிர்க்கிறார். சரிங்களா? தீண்டாமையை எதிர்க்கிறார். இதெல்லாமே இவர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். காதி, கல்லுக்கடைக்கு எதிராக போராடுறது, அதே மாதிரி ஃபாரின் கிளாத்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு, அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. சரிங்களா? ஈரோடு நகராட்சியின் தலைவராக எப்ப இருக்காரு? 1918. சரிங்களா? இந்த டைம்ல சேலத்துல யாரு வந்து தலைவரா இருப்பா? சேலம் முனிசிபாலிட்டியோட சேர்மன் யாரா இருப்பா? வெரி குட், ராஜாஜி. ரைட், ஓகே. ராஜாஜி வந்து சேலத்தோட சேர்மனா இருப்பாரு. இந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அடிக்கடி ராஜாஜி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரியாரை வந்து மீட் பண்ணிட்டு போவாரு, ஈரோடுக்கு வந்து தங்கிட்டு போவார். சரிங்களா? இப்படி எல்லாம் இருக்கிறப்ப ஈரோட்ல இருந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி, தட் இஸ் ஹெல்த். சரிங்களா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரோட்ல இருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரை வந்து சேலத்துக்கு வர சொல்லி, சேலத்துக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். சரிங்களா? ஈரோட்ல இருக்க அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலத்துக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்பானா? ராஜாஜி கேட்பாரு. அதை பேஸ் பண்ணி இவரும் வந்து அனுப்பிச்சு வைப்பார். சரிங்களா? அங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கிருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் யார் அனுப்புவா அப்படின்னா பெரியார் அனுப்பி வைப்பார். சரிங்களா? ரைட், அதுல பாத்துக்கலாம். ரைட், இந்த விஷயங்கள் எழுதிட்டீங்களா? ஈரோடு நகராட்சியின் தலைவராக 1918 இருந்தார். இவர் காதி, காதியை வந்து பரப்புவதிலும் கள்ளுக்கடையை நீக்குவதிலும் வெளிநாட்டு துணிகளை விற்கும் கடைகளை வந்து புறக்கணிப்பதிலும் தீண்டாமையை எதிர்ப்பதிலும் ஆர்வம் காட்டினார். ஓகேங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது காந்தி வந்து இந்த காதி கிளாத்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா இவங்களோட வீட்டுல எல்லாருமே கம்பல்சரி வந்து காதி துணிகள் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரிங்களா? முக்கியமா அவங்களோட 80 வயசு தாயாரையும் காதி கதர் துணிகளை தான் வந்து அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். சரிங்களா? ரைட், இது மட்டும் சும்மா அப்படியே ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. காந்தி காதி துணியை, கதர் துணியை, காந்தி கதர் துணியை அணிய வற்புறுத்திய அணிய கூறிய போது இவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும், தன்னுடைய 80 வயதான தாயாரையும் கதர் அணிய வைத்தார். அவ்வளவுதான். காந்தி வந்து என்ன சொல்றாரு? கதரை வந்து எல்லாரும் அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணி இவர் என்ன பண்றாரு? இவரோட ஃபேமிலியில இருக்க எல்லார்த்தையும் கதர் அணிய வைக்கிறார். இன்க்ளூடிங் ஹிஸ் மதர் ஏஜ்டு 80 இயர்ஸ். சரிங்களா? ரைட், ஹி வாஸ் அரஸ்டட் டியூரிங் தி நான் கோஆபரேஷன் மூமெண்ட் 1920. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இவர் வந்து கைது செய்யப்படுறார். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்துல இவர் வந்து ஈடுபட்டதால் இவர் வந்து கைது செய்யப்படுறார். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார். அடுத்தது கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதால். சரிங்களா? கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதால் இவர் என்ன பண்றாருங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1921. கள்ளுக்கடை மறியல்,
கள்ளுக்கடை மறியல்ல கூட யார் யாரெல்லாம் இருப்பா? அவங்களோட மனைவி தங்கச்சி. ஆ வெரி குட், மனைவி தங்கச்சி ரெண்டு பேருமே இருப்பாங்க, சூப்பர். நாகம்மை அதே மாதிரி கண்ணம்மா அம்மா, அது வந்து பெரியாரோட அம்மா பேர், சரிங்களா? ரைட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி காந்தி ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அது என்ன? தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்திருப்பார், சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னா அதுவும் 1921. என்னாச்சு, வாய்ஸ் கிளியரா இல்லையா? கேக்குதுங்க சார். ரைட், ஓகேமா. இந்த வேற யாரோ அப்ப அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன். ஏதோ கேக்க வந்தாங்க, என்ன கேட்டாங்கன்னு புரிஞ்சா? நோ சார். ரைட், ஓகே, சரிங்க. தன்னுடைய தோட்டத்தில இருந்து 500 தென்னை மரங்களையும் என்ன பண்ணிடுறாரு? வெட்டி வீழ்த்திடுறாரு, சரிங்களா? ரைட், அப்படியே நோட் பண்ணிருங்க, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். ரைட், சூப்பர், வெரி குட். சரிங்க, 1922 பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ் கமிட்டி, சரிங்களா? அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆகிறாரு. அந்த செஷன் எங்க நடக்குது அப்படின்னா திருப்பூர்ல, சரிங்களா? ரைட், ஓகே. இந்த திருப்பூர் செஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி கேட்பேன், ஓகேவா? எந்த வருஷம் யாரு தலைவர் இதெல்லாம் கேட்பேன், நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த திருப்பூர் செஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? பெரியார தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? ரைட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய டைம் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த வகுப்புவாதத்துக்கு எதிராக வந்து தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, வகுப்புவாத தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைம் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அது எதுவுமே வந்து சக்சஸ் ஆயிருக்காது, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கும், சரிங்களா? 1925 காஞ்சிபுரத்துல கொண்டு வந்தது இவர் கொண்டு வந்த லாஸ்ட் தீர்மானமா இருக்கும், சரிங்களா? அப்போ அதோட தலைவரா யார் இருந்திருப்பா அப்படின்னா, திருவிக்கா இருந்திருப்பாரு. அதுல வந்து அப்பவும் இவர் அலோவ் பண்ணல அப்படிங்கறதுனால இவர் என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, என்ன பண்ணிருவாரு, காங்கிரஸை விட்டே வெளியே வந்துருவாரு, கரெக்டா? சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவார். 1922 திருப்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1922 திருப்பூரில் நடந்த மாநாட்டில், மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், சரிங்களா? மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார், சரிங்களா? நிறைய டைம் ட்ரை பண்ணிருப்பாருங்க, லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் செஷன், சரிங்களா? பண்ணதா லாஸ்ட் அட்டெம்ப்ட், அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ட்ரை பண்ணிருப்பாரு, பட் எதுலயுமே வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்காரு, சரிங்களா? ரைட். இதுல 25 காஞ்சிபுரம் செஷனோட ஹெட் யாருங்க? திருவிக்கா, சரிங்களா? திருவிக்கா தான் அதோட ஹெட்டா இருக்காரு. திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? திருவி கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். அவரோட ஜர்னல் என்ன? சூப்பர், வெரி குட். எத்தனை பேர் இருக்கீங்க கிளாஸ்ல? 45 பேர் இருக்கீங்க. ரைட், வெரி குட், வெரி குட். சரிங்க, ஓகே. இந்த செஷன்ல வந்து பெரியார் வந்து பெர்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதாவது அந்த ரெசல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிடுவாரு, டென்ஷனாய் வெளியே போயிடுவாரு, சரிங்களா? ரைட். இப்போ பாயிண்டா வந்து எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? எல்லாமே தமிழ்ல டிக்டேட் பண்றேன், கரெக்டா? பாயிண்டா என்னமா? செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டு இருக்காங்க சார். செகண்ட் பாயிண்டா? ஓகே.
பெரியார் தனது கடைசி வகுப்புவாத தீர்மானத்தை காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் 1925 கொண்டு வர முயற்சி செய்தார். பெரியார் தன்னுடைய கடைசி வகுப்புவாத தீர்மானத்தை காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் 1925 கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் அம்மாநாட்டின் தலைவர் திருவிக்கா அனுமதிக்காததால் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். ஆனால் அந்த மாநாட்டின் தலைவர் திருவிக்கா அனுமதிக்காததால் காங்கிரஸ் சரி பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த செஷன்ல கொண்டு வந்தாங்க, யார் யார் வந்து அப்போஸ் பண்ணா, யாரு வந்து பெர்மிட் பண்ணல, அந்த செஷனோட ஹெட்டே வந்து யாரு பெர்மிட் பண்ணல அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? ரைட், இது நோட் பண்ணியாச்சா சார்? இந்த லாஸ்ட் ஒன் ஒன் டைம் சொல்லுங்க சார். அந்த மாநாட்டின் தலைவர் திருவிக்கா, அந்த மாநாட்டின் தலைவர் திருவிக்கா பெரியாரின் தீர்மானத்தை அனுமதிக்காததால் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அந்த மாநாட்டின் தலைவர் திருவிக்கா பெரியாரின் தீர்மானத்தை அனுமதிக்காததால் காங்கிரஸை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். எழுதிட்டீங்களா? Yes, sir. Right. அடுத்து பாருங்க, persons not permit பெரியார் to propose the resolutions. யார் யாரெல்லாம் வந்து பெர்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 1920 திருநெல்வேலி மாநாடு யார் வந்து அனுமதி தரல அப்படின்னா, எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். 1921 தஞ்சாவூர் மாநாடு யாரு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, ராஜாஜி. 1922 திருப்பூர் மாநாடு யாரு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, விஜயராகவாச்சாரி. 1924 திருவண்ணாமலை மாநாடு யாரு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். 1925 காஞ்சிபுரம் மாநாடு யாரு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, திருவிக்கா. ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? நோ சார். ரைட், ஓகே, எழுதுங்க. பெரியாரின் தீர்மானத்தை அனுமதிக்காதவர்கள் 1920 திருநெல்வேலி மாநாடு, எஸ் ஸ்ரீனிவாஸ், தஞ்சாவூர் ராஜாஜி. 22 திருப்பூர் விஜயராகவாச்சாரி. 24 திருவண்ணாமலை. 25 காஞ்சிபுரம் திருவிக்கா. ராமாயணம் என்ன பண்ணிருப்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நிறைய ஜிஓஸ் கொண்டு வந்திருப்பாங்க,
1921, 22, 25, 28, 29 இந்த மாதிரி நிறைய இருக்கும் சரிங்களா. அதுல இந்த ஒரு ஜிஓவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஓ நம்பர் 1129 15th December 1928 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து ஜிஓ நம்பரோட இருக்கு, அதனால இது கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் தமிழ்ல சொல்லுங்க சார். ஆ ஓகேமா. பெரியாரின் தொடர் அரசாங்கம் 15 December 1928 பெரியாரின் தொடர் முயற்சியால் பெரியாரின் தொடர் முயற்சியால் 15 December 1928 அரசாணை எண் 1129 வெளியிடப்பட்டது. அரசாணை எண் 1129 வெளியிடப்பட்டது. இதில் பிராமணர் அல்லாதோர், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், தாழ்த்தப்பட்டோர் வகுப்பினர் ஆகியோருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. பிராமணர் அல்லாதோர், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், நெக்ஸ்ட் வே வைக்கம் சத்தியாகிரகம் தமிழ்ல வைக்கம் சத்தியாகிரகம் சரிங்களா. அதாவது இது என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சாலைகள்ல போகிறப்ப சாலைகள் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்காக வந்து ஒரு போராட்டம் நடக்கும் சரிங்களா. எங்க அப்படின்னா வைக்கம் அப்படிங்கிற பிளேஸ், கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், கேரளா சரிங்களா. சோ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், தீண்டப்படாதவர்கள், இவர்கள் வந்து இந்த ரோட்ல எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எதிர்த்து போராடுவாங்க சரிங்களா. ஆல்ரெடி அதை வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து போராடிட்டு இருப்பாங்க. பட் வந்து அது வந்து ஒரு எண்ட்ல போய் முடியாது சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் கிடைச்சிருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியாரை வந்து கூப்பிடுவாங்க, பெரியாரும் அதில் போயிட்டு இன்வால்வ் ஆவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு எண்ட் கிடைச்சிரும் சரிங்களா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அடிஷனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைக்கம் வீரர், ஹீரோ ஆஃப் வைக்கம் அப்படிங்கிற பட்டமும் வந்து இவருக்கு கொடுப்பாங்க சரிங்களா. ரைட், இவர் அங்கே கூட்டிகிட்டு போனது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். சரிங்க, 30th May 1924 இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30th March 1924 ஸ்டார்ட் ஆகுது. தாழ்த்தப்பட்ட மக்கள், அது முக்கியமா அந்த ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு சரிங்களா. என்ன அப்படின்னா சிவன் கோயில், அது எக்ஸ்பெஷலா மகாதேவ டெம்பிள், சிவன் அல்லது மகாதேவ டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அது கூட நமக்கு தேவையில்லை. 30 March 1924 தாழ்த்தப்பட்டோர் சாலைகளில் செல்வதற்கு அனுமதிக்காததால் கேரளாவில் உள்ள கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் என்னும் இடத்தில் இப்போராட்டம் தொடங்கியது. கேரளாவில் உள்ள கோட்டயம் என்னும் மாவட்டத்தில் வைக்கம் என்னும் இடத்தில் இந்த போராட்டம் தொடங்கியது.
ஓகேவா எல்டிஹெச் அந்த பாயிண்ட் எஸ் சார் ரைட் வெவ்வேறு இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டிக்கு யாரு ஹெட்டா இருக்கு அப்படின்னா கேலப்பன் சரிங்களா அதுல மீதி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா டி கே மாதவன் வேலாயுத மேனன் குரூர் நீலகண்ட நம்போதிரிப்பட் சரிங்களா அடுத்தது டி ஆர் கிருஷ்ணசுவாமி ஐயர் இவங்க எல்லாருமே அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னா சேர்த்து அந்த தீண்டாமைக்கு எதிராக போராட வைக்கிறாங்க சரிங்களா தீண்டாமைக்கு எதிராக அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைக்க பாடுபட்டனர் அதில் முக்கியமானவர்கள் கே கேலப்பன் தீண்டாமைக்கு எதிராக அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைக்க பாடுபட்டனர் அதில் முக்கியமானவர்கள் கே கேலப்பன் டி கே மாதவன் கே கேலப்பன் டி கே மாதவன் வேலாயுத மேனன் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிப்பட் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிப்பட் டி ஆர் கிருஷ்ணசுவாமி ஐயர் டி ஆர் கிருஷ்ணசுவாமி ஐயர் ஓகேவா எஸ் சார் ரைட் அடுத்து இதுல வேற யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி சட்டாம்பி சுவாமிகள் ஸ்ரீ நாராயண குரு சரிங்களா இந்த மாதிரி முக்கியமான லீடர்ஸும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க சரிங்களா காந்திஜி சட்டாம்பி சுவாமிகள் அண்ட் ஸ்ரீ நாராயண குரு ஆகிய தலைவர்களும் இதில் பங்கேற்றனர் பெரியார் வந்து அங்க போறதுக்கு முன்னாடியே மூணு பேர் வந்து ஆல்ரெடி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா பெரியாருக்கு முன்னர் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க பெரியாருக்கு முன்னர் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் கே மாதவன் ஒன்னு கே மாதவன் அடுத்தது கேசவ மேனன் அடுத்தது ஜார்ஜ் ஜோசப் இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் ரோசாப்பூ துறைன்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து பெரியாரை வந்து அங்க கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க சரிங்களா ஜார்ஜ் ஜோசப்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரோசாப்பூ துறை அவரு தான் வந்து பெரியாரை வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பெரியாருக்கு முன்னாடி வைக்கம் சத்தியாகிரகத்தை லீட் பண்ணது மூணு பேர் கே மாதவன் பி கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் சரிங்களா சரிங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி கேரளா மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியாரை வந்து அந்த சத்தியாகிரகத்தை தலைமை இயக்கணும்னு கேட்கறாங்க அதனால பெரியார் போனாரு சரிங்களா இதுல சொல்லுவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஜெயிலுக்கு போறாரு சரிங்களா அதாவது வைக்கம் சத்தியாகிரகத்துக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுவும் டூ டைம்ஸ் வந்து இவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்குது சரிங்களா வைக்கம் சத்தியாகிரகத்திற்காக இரண்டு முறை சிறை தண்டனை பெற்றார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து எல்லா ரோட்ஸ் வந்து அன்டச்சபிள்ஸும் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி விட்டுறாங்க அதே மாதிரி பெரியாருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் வைக்கம் வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது சரிங்களா இரண்டு முறை சிறை தண்டனை பெற்றார் வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அது மட்டும் எழுந்தீங்கன்னா கூட போதும் வேற எதுவும் தேவையில்லை
ரைட் சரிங்க நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சேரன் மாதேவி குருகுலம் ப்ராப்ளம் சரிங்களா 1925ல சேரன் மாதேவியில ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அதாவது பெரியார் வந்து அங்க போறப்ப அதாவது சேரன் மாதேவி அப்படிங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குருகுலம் இது வந்து காங்கிரஸோட ஃபண்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருந்தது சரிங்களா இதை யாரு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா விஎஸ் ஐயர் வி சிறீனிவாச ஐயர் சரிங்களா ரைட் இவர் தான் வந்து இதை வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு இவர் பாத்துக்கிட்டு இருக்கப்ப இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் சரிங்களா சேரன் மாதேவி குருகுலத்துல என்ன அப்படின்னா பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி அதுக்கு வந்து வேரியேஷன்ஸ் காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து யாரு பாப்பா அப்படின்னா பெரியார் வந்து பாப்பாரு சரிங்களா அதாவது சேரன் மாதேவி குருகுலம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு இதை வந்து விஎஸ் ஐயர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இங்க வந்து பிராமணர்களும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியா பாகுபாடு இருக்கிறத வந்து பெரியார் பாக்குறாரு சரிங்களா சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிறாரு அதே மாதிரி பொது கூட்டத்திலயும் என்ன பண்றாரு அப்படின்னா இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு சரிங்களா ஸோ ஃபைனலா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த குருகுலத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா இவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சதுனால ஃபைனலா அந்த குருகுலம் வந்து அந்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா ரைட் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மாதேவி எனும் பள்ளி சரிங்களா சேரன் மாதேவி எனும் குருகுலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மாதேவி எனும் குருகுலம் வி ஸ்ரீனிவாச ஐயரால் நடத்தப்பட்டு வந்தது பிராக்கெட்ல வித் தி ஹெல்ப் ஆஃப் த காங்கிரஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிங்க காங்கிரஸ் நிதி உதவியுடன் நடத்தப்பட்டது சரிங்களா அங்கு பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பாகுபாடு இருப்பதை பெரியார் கண்டறிந்தார் அதை அவர் கண்டித்தார் பொது மேடைகளையும் பொது கூட்டங்களிலும் அதை கண்டித்து பேசினார் அப்படின்னு எழுதிருங்க அதை அவர் கண்டித்தார் மற்றும் பொது கூட்டங்களிலும் அதை கண்டித்து பேசினார் அவர் வந்து ஐயர் வி எஸ் ஐயர்கிட்டயே டைரக்டா சொல்றாரு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பப்ளிக் மீட்டிங்லயும் இதை பத்தி சொல்லி மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாரு சரிங்களா சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார் ஓகேமா அதாவது செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களா சேரன் மாதேவி குருகுலத்தில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பாகுபாடு இருப்பதை கண்டறிந்தார் அது எழுதியாச்சா ரைட் ஓகே அதை இவர் கண்டித்தார் அதை பெரியார் கண்டித்தார் பொதுக்கூட்டங்களிலும் அதை கண்டித்து பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பொதுக்கூட்டங்களிலும் அதை கண்டித்து பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதை அவர் கண்டித்தார்னு ஃபர்ஸ்ட் எழுதிங்க இல்லையா அது விஎஸ் ஐயரிடம் அதை கண்டித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருங்க அட்வைஸ்டு ஐயர் டு ட்ரீட் சில்ட்ரன் அலைக் விஎஸ் ஐயரிடமும் கண்டித்தார் பொதுக்கூட்டங்களில் கண்டித்து பேசி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதே மாதிரி இது என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டேட் காங்கிரஸ் மீட்டிங்லயும் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வர்றாரு சரிங்களா ஸ்டேட் காங்கிரஸ் மீட்டிங்ல இந்த பிரச்சனையை கொண்டு வராரு ஃபைனலா அந்த ஸ்கூல் என்ன பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா மாநில காங்கிரஸ் மாநாட்டிலும் இதை தெரிவித்தார் மாநில காங்கிரஸ் மாநாட்டிலும் இதை தெரிவித்தார் கடைசியாக அந்த குருகுலம் மூடப்பட்டது கடைசியாக அந்த குருகுலம் மூடப்பட்டது இல்லையாச்சாம் சரிங்க அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925 சரிங்களா காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாரு இல்லையா 1925ல இந்த வகுப்புவாத பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு சரிங்களா சுயமரியாதை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாரு 1929 வந்து ஸ்டார்ட் பண்றாரு சரிங்களா 1925 வந்து ஸ்டார்ட் பண்றாரு 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா திராவிடர்களை முன்னேற்றி விடணும் சரிங்களா அதே மாதிரி பிராமணி
அந்த பிராமணர்களின் கொடுங்கோன்மையிலிருந்து தப்பிக்கணும் சரிங்களா, அதுல இருந்து வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவரோட இதா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட எல்லா இடத்துலயுமே பிராமினோட டாமினேஷன் அதிகமா இருந்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத இவரோட மெயின் மோட்டோ சரிங்களா. அதுக்காக தான் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு சரிங்களா. ரைட், அதே மாதிரி இதோட அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா செங்கல்பட்டுல February 1929 நடந்திருக்கும் சரிங்களா. செங்கல்பட்டு February 1929 நடந்திருக்கும் சரிங்களா. ரைட், காங்கிரஸிலிருந்து வெளியேறிய பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினார். இதன் முக்கிய நோக்கம் திராவிடர்களை முன்னேற்ற வேண்டும் மற்றும் பிராமண கொடுங்கோன்மையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதாகும். திராவிடர்களை முன்னேற்ற வேண்டும் மற்றும் பிராமண கொடுங்கோன்மையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதாகும். இதன் முதல் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் February 1929 நடத்தப்பட்டது. ரைட், இந்த க்வெஸ்சன் வந்து ஆல்ரெடி குரூப் ஒன்ல கேட்டது சரிங்களா, எங்க நடத்தினதுன்னு. இதோட ஹெட் யாரு இந்த இதுவும் கேட்டிருப்பாங்க. சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹெட்டா இருப்பார் சரிங்களா. இதையும் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா கான்ஃபரன்ஸ் மூணு கான்ஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணு எங்க நடந்தது, மூணுக்கும் ஹெட் யாரு, மூணு எந்த வருஷம் நடந்தது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 29, அடுத்தது 30, அடுத்தது 31. இந்த ஆர்டர்ல தான் நமக்கு இருக்கும் சரியா. எழுதியாச்சா சார்? அந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்றம், இன்னொன்னு பிராமணர், பிராமண கொடுங்கோன்மையிலிருந்து மீட்டெடுப்பது. பிராமண கொடுங்கோன்மையிலிருந்து மீட்டெடுப்பது தலைமை தாங்கினது யாருங்க சார்? சொல்றேம்மா, சவுந்தர பாண்டியன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். WPA சவுந்தர பாண்டியன் சரிங்களா, தலைமை தாங்கினது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும் உங்களுக்கு. இது எழுதியாச்சா? பாருங்க யார் அப்படின்னா WPA சவுந்தர பாண்டியன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு தலைமை தாங்குறார் சரிங்களா. WPA சவுந்தர பாண்டியன், இதுதான் குரூப் ஒன்ல கேட்ட க்வெஸ்சன் சரிங்களா. இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மாநாட்டில இருந்தே ரெண்டு க்வெஸ்சன் கேட்டாங்க, எங்க நடந்தது, யாரு தலைமை தாங்கினா. இதுல நிறைய பேர் கலந்துருப்பாங்க, சவுந்தர பாண்டியன், கஸ்தூரி குருசாமி சரிங்களா, சாரி குத்தூசி குருசாமி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்க எல்லாருமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இதுல முக்கியமா ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அந்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபார் உமன் சரிங்களா, பெண்களுக்கான சொத்துரிமையை பத்தி இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த முதல் மாநாடுல எதுக்கான தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை பத்தி இந்த முதல் மாநாட்டுல சொல்லியிருப்பாங்க. புரியுதா? நிறைய இருக்கும், அதாவது பெரியார் பத்தி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் பத்தியே நீங்க படிச்சீங்கன்னா ஒரு புக்கே படிக்கலாம் சரிங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஷார்ட் பண்ணி சிம்பிளா படிச்சுக்கோங்க, ரொம்ப வளவளன்னு போக வேண்டாம், தேவையில்லாத கதைகளையும் படிக்க வேண்டாம் சரிங்களா. இந்த முதல் மாநாட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா WPA சவுந்தர பாண்டியன். இதில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபார் உமன் சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் இன் 1930, ஃபர்ஸ்ட் வந்து 1921, செகண்ட் வந்து 1930. 1930 ஈரோட்ல நடக்குது சரிங்களா. 1930 செகண்ட் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா ஈரோட்ல நடக்குது சரிங்களா. ரைட், அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா ஜெயகர். அவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னா புனே. இன் 1930 செகண்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது, ஈரோட்ல நடந்தது. அதோட தலைவர் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஜெயகர் சரிங்களா. இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னா புனேல இருந்து வந்திருக்காரு. சொல்லுங்க, யாரும் ஏதோ கேட்க வந்தீங்க இல்லையா?
ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்டோட யாரோட தலைமையில நடந்தது சௌந்தர பாண்டியன் சௌந்தர பாண்டியன் ஓகே எங்க நடந்தது செங்கல்பட்டு செங்கல்பட்டு சூப்பர் ஓகே செகண்ட் ஈரோட்ல ஈரோட்ல ஓகே அதுக்கு தலைவர் யாரு ஜெயகர் இவர் யாரு அப்படின்னா ஒரு பகுத்தறிவாத தலைவர் சரிங்களா பகுத்தறிவை பத்தி பேசக்கூடிய ஒரு தலைவர் சரிங்களா பகுத்தறிவு இயக்கத்தின் தலைவர் ராஷனலிஸ்ட் லீடர் சரிங்களா ஜெயகர் இவர் வந்து புனேல இருந்து வந்திருக்காரு ரைட் நோட் பண்ணியாச்சா எஸ் சார் எஸ் சார் ரைட் ஓகே சரிங்க அதாவது இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க சரிங்களா இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற கான்செப்ட இங்க கொண்டு வராங்க எதுல அப்படின்னா இரண்டாவது மாநாட்டுல வந்து இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுது சரிங்களா சுயமரியாதை திருமணம் ஃபர்ஸ்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க பெண்களுக்கான சொத்துரிமை பெண்களுக்கான சொத்துரிமை செகண்ட்ல கொண்டு வரப்படுது சுயமரியாதை திருமணம் சரிங்களா பகுத்தறிவு திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரிங்களா இன்னொன்னு பகுத்தறிவு திருமணம் அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ரேஷனலிஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு அதுக்கு பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சரிங்களா இதுக்கான ரெசல்யூஷன் இந்த செகண்ட் இதுல தான் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது செங்கல்பட்டா எஸ் சார் ரைட் செகண்ட் எங்க நடந்தது ஈரோடு ஈரோடு தேர்ட் எங்க அப்படினா விருதுநகர் சரிங்களா தேர்ட் வந்து விருதுநகர்ல நடக்குது இது எப்போ சார் அப்படினா 1931 நடக்குது சரிங்களா இதுக்கு தலைவர் யார் அப்படினா ஸ்ரீ காஞ்சி கே சண்முகம் சரிங்களா ஸ்ரீ காஞ்சி கே சண்முகம் இதுக்கு என்ன ரெசல்யூஷன் இதுல என்ன முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அகைன்ஸ்ட் தீண்டாமைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது சரிங்களா தீண்டாமைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்படுது அதே மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க சரிங்களா அத கலப்பு திருமணங்களை வந்து என்ன பண்ணும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது சுயமரியாதை மாநாடு 1931 விருதுநகரில் நடைபெற்றது இதற்கு தலைமை தாங்கியவர் ஸ்ரீ காஞ்சி கே சண்முகம் இங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீண்டாமை எதிர்ப்பு கலப்பு திருமணம் ஊக்குவிப்பு ஓகேவா ரைட் ஓகே சரிங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் சரிங்களா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது 1938 ஏப்ரல் 21 ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அவர் தான் வந்து அப்போதைக்கு சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி கரெக்டா காங்கிரஸ் ஐஎன்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்க வின் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா 1937 இருந்து 1939 வரைக்கும் இருப்பாங்க 1939 ரிசைன் பண்ணிடுவாங்க இல்லையா ரைட் அப்போ 1938 ஏப்ரல் 21 என்ன பண்றாரு அப்படின்னா ஹிந்தி அஸ் அ கம்பல்சரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு 125 ஸ்கூலுக்கு கொண்டு வர்றாரு சரிங்களா 125 செகண்டரி ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாரு ஹிந்தி அஸ் அ கம்பல்சரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு இதுக்காக தான் என்ன நடக்குது அப்படின்னா ஆன்டி இந்தி எஜுகேஷன்ஸ் வந்து நடக்குது சரிங்களா இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து இதுக்காக தான் நடக்குது ஓகேவா 1938 ஏப்ரல் 21 ராஜாஜியால் அறிமுகப்படுத்தப்பட்ட 125 மேல்நிலை பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் இந்திய எதிர்ப்பு தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார்
1938 ஏப்ரல் 21 ராஜாஜியால் சரிங்களா, பிராக்கெட்ல ராஜாஜி பக்கத்துல வேணா எழுதிக்கிங்க, சிஎம் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க புரியறதுக்கு சரிங்களா. ராஜாஜியால் 125 மேல்நிலை பள்ளிகளில், 125 மேல்நிலை பள்ளிகளில், 125 மேல்நிலை பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக கொண்டு வரப்பட்டது. இந்தி கட்டாய பாடமாக கொண்டு வரப்பட்டது. இதனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது. இதனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது. ஓகேவா? இதுக்கு பெரியார் வந்து ரொம்ப தீவிரமா வந்து என்ன பண்றாருன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சரிங்களா. பெரியார் வந்து தீவிரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்ப யார் லீட் பண்றாரு அப்படின்னா பன்னீர்செல்வம் சரிங்களா, அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இறங்குறாங்க சரிங்களா. பெரியார் மற்றும் நீதி கட்சியின் தலைவர் பன்னீர்செல்வம், டி பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினர். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. Yes, sir. Right, super. அடுத்தது பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வாபா, தாமரைக்கனி, முனகார், அழகையர், தர்மாம்பாள், மலர், முகத்தம்மையார், பட்டா, சீத்தம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்திய ஆன்டி இந்திய எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறாங்க, இன்க்ளூட் ஆகுறாங்க சரிங்களா. மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வாபா, தாமரைக்கனி, முன்னகர், அழகையர், தர்ம, முகத்தம்மையார், பட்டம்பாள் சரிங்களா, பட்டம்மாள், சீத்தம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க சரிங்களா. இதெல்லாமே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒரே நிமிஷம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்ப கிளியரா இருக்கமா? ரைட், ஓகே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு நிறைய பெண்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கைது செய்யறாங்க சரிங்களா. அது யார் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வாபா, தாமரைக்கனி, முன்னகர், அழகையர், தர்மாம்பாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள் சரிங்களா. இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக கைது பண்றாங்க சரிங்களா. இந்த பேரெல்லாம் அப்படியே நோட் பண்ணி, மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வாபா, தாமரைக்கனி, முன்னகர், அழகையர், டாக்டர் தர்மாம்பாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் சரிங்களா. யாரு? பெரியார். பெரியார் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதன் முதலாக கூறினார். 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என கூறினார் சரிங்களா. இது எந்த டைம்ல அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் டைம்ல வந்து இதை சொல்றார் சரிங்களா.
ஓகே சார் ரைட் ஓகே அடுத்து இவர் என்ன சொல்றாரு பாருங்க வி ராமசாமி எக்ஸ்பிளைன் தட் ஹிந்தி வுட் நாட் ஒன்லி ஸ்டாப் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் பட் வுட் ஆல்சோ கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் தேர் கல்ச்சர் அண்ட் அபாலிஷ் தி ப்ரோக்ரஸிவ் ஐடியாஸ் அதாவது தமிழ் பீப்புளோட கலாச்சாரத்தையும் ப்ரோக்ரஸிவ் ஐடியாஸையும் இது வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா எக்ஸாக்டா வந்து அதாவது டோட்டலாவே வந்து இது என்ன பண்ணிரும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா தமிழ் மக்களின் தரத்தை வந்து இது குறைக்காது ஆனால் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் அவங்களோட எண்ணங்களையும் சரிங்களா முற்போக்கான எண்ணங்களையும் இது வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பெரியார் வந்து முன்வைக்கிறார் சரிங்களா சார் அப்படியே எழுதுறக்கு சொல்லுங்க சார் எழுதுற மாதிரி தமிழ் மக்களின் தரத்தை குறைப்பது மட்டும் அல்லாமல் தமிழ் மக்களின் தரத்தை குறைப்பது மட்டும் அல்லாமல் தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் முற்போக்கு எண்ணங்களையும் அழித்துவிடும் முன்னாடி ஹிந்தி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கீங்க இந்தி இந்தியானது தமிழ் மக்களின் தரத்தை குறைப்பது மட்டும் அல்லாமல் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் முற்போக்கான எண்ணங்களையும் அழித்துவிடும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றார் சரிங்களா நோட் பண்ணியாச்சா அடுத்தது பாருங்க டூ பர்சன்ஸ் தாளமுத்து அண்ட் நடராஜன் லாஸ்ட் தேர் லைஃப் டியூ டு ஹிந்தி எஜிடேஷன்ஸ் சரிங்களா ஹிந்தி எஜிடேஷன் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்டு சிறை சென்று சிறையில் இறந்தவர்கள் ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா தாளமுத்து நடராஜன் தாளமுத்து வந்து 12/3/1939 இறக்குறாரு நடராஜன் 15/1/1939 இறக்குறாரு சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்தவர்கள் சரிங்களா தாளமுத்து நடராஜன் தாளமுத்து நடராஜன் இவங்க ரெண்டு பேரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்தவர்கள் தாளமுத்து எப்போ அப்படின்னா 12/3/1939 இறக்குறாரு நடராஜன் 15/1/1939 இறக்குறாரு சரிங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சரிங்களா மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதி அப்பாதுரை முடியரசன் ஏ பி விஸ்வநாதம் இலக்குவனார் சரிங்களா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதி சோமசுந்தர பாரதி அப்பாதுரை அப்பாதுரை முடியரசன் ஏ பி விஸ்வநாதம் இலக்குவனர் சரிங்களா அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுது சரிங்களா ஹாண்டி இந்தி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றாங்க எப்போ அப்படின்னா
1 ஜூலை 1938 அதே மாதிரி 3 டிசம்பர் 1938 இந்த ரெண்டு நாளையும் என்ன பண்றாங்க இந்திய எதிர்ப்பு நாள் அப்படினு சொல்லி கடைபிடிக்கிறாங்க சரிங்களா 1 ஜூலை 1938 மற்றும் 3 டிசம்பர் 1938 1 ஜூலை 1938 3 டிசம்பர் 1938 1 ஜூலை 1938 and 3 டிசம்பர் 1938 இந்த ரெண்டு டேஸும் என்ன பண்றாங்க ஆன்டி இந்தி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றாங்க ஓகேவா நோட் பண்ணியாச்சா எஸ் சார் ரைட் ஓகே 1937ல காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க 1939ல என்ன பண்ணிருப்பாங்க ரிசைன் பண்ணிருப்பாங்களா ஏன் காங்கிரஸ் கேட்காம இந்தியன் சோல்ஜர்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணனால என்ன பண்ணிருப்பாங்க 1939ல காங்கிரஸ் வந்து எல்லா அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிருப்பாங்க பட் ஸ்டில் வந்து இந்த ஆன்டி இந்தி அஜிடேஷன்ஸ் வந்து ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணிட்டு இருந்தது சரிங்களா மெட்ராஸ்ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இது வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாவே இருந்துகிட்டே இருந்தது சோ அதனால அப்ப இருந்த மெட்ராஸ் கவர்னர் எர்ஸ்கின் சரிங்களா எர்ஸ்கின் என்ன பண்றாரு அப்படின்னா 21 பிப்ரவரி 1940ல ஒரு ஜிஓ பாஸ் பண்றாரு சரிங்களா 21 பிப்ரவரி 1940ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா இந்தி வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் கிடையாது இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாரு சரிங்களா கம்பல்சரி லாங்குவேஜ் கிடையாது ஆப்ஷனல் மாத்திடுறாரு அந்த பீரியட்ல 1939ல இருந்து 1946 வரைக்கும் கவர்னர் ரூல் இருக்கும் சரிங்களா அந்த கவர்னர் ரூல் இருக்கிறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னரா இருந்தவர் எர்ஸ்கின் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஜிஓவை பாஸ் பண்றாரு 21 பிப்ரவரி 1940ல என்ன பண்ணிடுறாரு கம்பல்சரி இந்தி டீச்சிங் அப்படிங்கறத வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாரு புரியுதா 21 பிப்ரவரி 1940ல் மதராஸ் கவர்னர் மதராஸ் ஆளுநர் எர்ஸ்கின் கட்டாய இந்தி மொழி கற்பித்தலை நீக்கிவிட்டு விருப்ப பாடமாக மாற்றினார் இதை தவிர தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அப்படின்னா 1938 1948 1952 1965 இந்த எல்லா காலகட்டத்திலும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது சரிங்களா ரைட் முக்கியமா நீங்க என்ன பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்லயும் யாரு வந்து தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அது வந்து கண்டிப்பா க்வெஸ்சன்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் லாஸ்டா கூட ஒரு டைம் என்ன கேட்டிருந்தா 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா யாருங்க பகவத் சலமா பக்த வச்சலம் சூப்பர் வெரி குட் பக்த வச்சலம் ரைட் அது மாதிரி இந்த 4 வருஷத்துக்கும் கிளியர் கட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி சரிங்களா நீதி கட்சியின் பிரசிடென்ட் ஆகிறார் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீதி கட்சியின் தலைவரா வர்றாரு சரிங்களா 1938ல நீதி கட்சியின் தலைவராக வந்து பொறுப்பேற்று இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் மூவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல அவர் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீதி கட்சி அக்செப்ட் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை வந்து யார் ஏத்துக்கிறார் பெரியார் வந்து ஏத்துக்கிறார் நீதி கட்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே ஓகே வெரி குட் 1916ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு என்ன பேர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றப்ப சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென் இந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க 1916ல இதோட ஏதோ கேக்க வராங்க என்ன கேக்குறாங்க தெரியலையே யாருக்காவது புரிஞ்சுதா சார் ஆன்சர் சொன்னாங்க சார் ஆன்சர் சொன்னாங்களா சரிமா ஓகே ரைட் சூப்பர் சரிங்க ரைட் இதோட பெரியார் வந்து எப்ப இதோட லீடர்ஷிப்
எடுத்துக்கிறார் அப்படின்னா 1938 சரிங்களா, 1938 பெரியார் நீதி கட்சியின் தலைவரானார். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் சரிங்களா. 1938 பெரியார் நீதி கட்சியின் தலைவரானார். 38ல இருந்து 44 வரைக்கும் நீதி கட்சி இருக்கு சரிங்களா. 44க்கு அப்புறம் என்னவா மாறுது, திராவிட கழகமா மாறிடுது சரிங்களா. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது திராவிட கழகம். 1944 திராவிட கழகம், 1944 ஆகஸ்ட் 27 சரிங்களா. எங்க நடந்த கான்பரன்ஸ் இது, இதுல பேர் மாத்திருப்பாங்க, சேலம். சேலம்ல நடந்த கான்பரன்ஸ்ல என்ன பண்றாங்க, 1944 ஆகஸ்ட் 27 ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படிங்கறத என்னவா மாத்துறாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க சரிங்களா. திராவிடர் கழகம் தீகா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாத்துறாங்க அப்படின்னா 1944 ஆகஸ்ட் 27. இதை மாத்துறதுக்கு ப்ரொபோஸ் பண்ணது யாருங்க, அண்ணாதுரை பாசிட்ட ரெசல்யூஷன் சரிங்களா. யாரோட தலைமையில அப்படின்னா பெரியாரோட தலைமையில, அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் பெரியார் அட் 1944 ஆகஸ்ட் 27 அண்ணாதுரை பாசிட்ட ரெசல்யூஷன் சரிங்களா. இந்த தீர்மானம் கொண்டு வர்றது அண்ணாதுரை, அண்ணா கொண்டு வர்றாரு. அதுக்கு தலைவர், அந்த மாநாட்டின் தலைவர் யாரு அப்படின்னா பெரியார் சரிங்களா. 1944 ஆகஸ்ட் 27 இது நடக்குது. இவங்க எதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க, லிபரேஷன் ஆஃப் உமன், பெண் விடுதலை, உமன்ஸ் எஜுகேஷன், பெண் கல்வி, விடோ மேரேஜ், விதவைகள் மறுமணம், விடோ ரீமேரேஜ் அப்படின்னு கூட போட்டுங்க, விதவைகள் மறுமணம், அர்பன்ஸ் அண்ட் மெர்சி ஹோம்ஸ், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள், இதெல்லாமே வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க சரிங்களா. இதுல எல்லாத்துலயுமே வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கு ஓகேவா. பெண் விடுதலை, பெண் கல்வி, விதவைகள் மறுமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள். இத வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கீங்க அப்படின்னா, சேலத்தில் நடந்த 27 ஆகஸ்ட் 1947 சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் தலைமையில் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானத்தால் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இல்ல எல்லாம் கதை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா, கதையெல்லாம் வேணாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிங்க போதும். இவங்க எதுல எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, எதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பெண் கல்வி, சரி, பெண் விடுதலை, பெண் கல்வி, விதவைகள் மறுமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் ஆகியவற்றிற்கு ஆதரவு முக்கியத்துவம் கொடுத்தனர், ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் அப்படின்னு எழுதிங்க. ரைட் எழுதியாச்சா? இன்னொட்டையும் சொல்லிடுறேன், பெண் விடுதலை, பெண் கல்வி, விதவைகள் மறுமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் சரிங்களா. ரைட், 1949 தன்னுடைய 70 வயதில் மணியம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார் சரிங்களா. ஹி மேரிட் மணியம்மாள் அட் ஹிஸ் ஏஜ் ஆஃப் 70. பெரியார் தன்னுடைய 70 வயதில் 28 வயதான மணியம்மையாரை 1949 திருமணம் செய்து கொள்கிறார் சரிங்களா.
அதனால சிஎன் அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்ன பண்றாரு அப்படின்னா, திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்னு தனியா ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பட் இந்த திராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது பெருசா யூஸ் பண்றது இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால இதை மட்டும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. 1949 சி என் அண்ணாதுரையால் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இவர் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்ணீர் துணிகளுடன் பிரிந்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சீட்டை வந்து எம்டியா விட்டுருப்பாங்க. சரிங்களா? செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த தலைவர் சீட் எம்டியாவே இருக்கும். சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவரா யார் வந்திருப்பா அப்படின்னா, கருணாநிதி தான் வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா வந்து செயலாளராக மட்டும்தான் இருந்திருப்பாரு. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? Yes, sir. Right, okay, super. இவர் வந்து ஜேர்னல்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருப்பார். சரிங்களா? ஜேர்னல்ஸ் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஒர்க் வந்து ஜேர்னல்ஸ்ல நிறைய இருக்கும். சரிங்களா? இதனால இந்த ஜேர்னல்ஸ்ல அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜேர்னல்ஸ் அண்ட் புக்ஸ், இதழ்கள் மற்றும் புத்தகங்கள். சரிங்களா? 1925 மே 2 என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தமிழ் வீக்லி மேகசின் வந்து பப்ளிஷ் பண்றாரு, குடியரசு. சரிங்களா? குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு 1925 மே 2 வந்து என்ன பண்றாருன்னா, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? குடியரசு. இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள், சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவங்களை வந்து இது மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்றாரு. சரிங்களா? ஸ்ப்ரெட் தி பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான நாளிதழ் அப்படின்னா எதை சொல்லலாம்னா, இந்த குடியரசு சொல்லலாம். சரிங்களா? ரைட். எப்போ அப்படின்னா, 1925 மே 2 வந்து ஒரு தமிழ் வார இதழா இதை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? அடுத்தது இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ஆங்கில இதழ், அது பேர் என்ன அப்படின்னா, ரிவோல்ட். அது பேர் வந்து ரிவோல்ட். எப்போ அப்படின்னா, 7/11/1928 7/11/1928 ஆங்கில பத்திரிகை, அதோட பேர் வந்து ரிவோல்ட். சரிங்களா? பெரியார் பப்ளிஷ் த இங்கிலீஷ் மேகசின் அண்டர் தி டைட்டில் ரிவோல்ட் ஆன் 7/11/1928. ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு, இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை பத்திய தகவல்களை வந்து பரப்புவதற்காக. அடுத்தது வந்து ஆங்கில இதழ், இது வந்து ரிவோல்ட். சரிங்களா? 7/11/1928 7/11/1928 இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்றாரு. சரிங்களா? 1930 என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு, குடும்ப கட்டுப்பாடு. சரிங்களா? ஃபேமிலி பிளானிங், பர்த் கண்ட்ரோல், குடும்ப கட்டுப்பாடு பத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. எப்போ அப்படின்னா, 1930 1933 இன்னொரு மேகசின் புரட்சி, ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? புரட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது இங்கிலீஷ்ல ரெவல்யூஷன் சொல்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? புரட்சின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரட்சி. சரிங்களா? 1933 1934 12/1/1934 என்ன பண்றாருன்னா, ஒரு தமிழ் வீக்லி மேகசின் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? பகுத்தறிவு. இதுல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருப்பாரு. சரிங்களா? எழுத்து சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம், அதாவது பெரியார் தான் வந்து எழுத்து சீர்திருத்தம் தமிழ்ல வந்து நிறைய பண்ணிருப்பாரு. இந்த பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த
இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணைக்கால் இதெல்லாமே வந்து இருக்காது. அதெல்லாமே வந்து அந்த நாள நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸ்லயே அதையும் சேர்த்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. கரெக்டா பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? இந்த எழுத்துக்கள்லாம் இல்லாம தமிழ் வேர்ட்ஸ் வந்து இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணைக்கால் எல்லாம் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கும். பழைய டெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணது இவர் தான். சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணுவார்னா, அந்த ரோம லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரோம லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம்ல, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோம லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். சரிங்களா? ரோமன் எண்முறையை அறிமுகப்படுத்தினார். ரோம் எண்முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு எழுதிங்க. ஹி இன்ட்ரடியூஸ் தி ரோமன் லெட்டர்ஸ். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே சூப்பர். அடுத்து பாருங்க, இவர் எழுதின புக் முக்கியமான புக் என்ன அப்படின்னா, பெண் ஏன் அடிமையானால், பெண் ஏன் அடிமையானால், பெண் ஏன் அடிமையானால். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது 1935 விடுதலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார். சரிங்களா? 1635 விடுதலை. சரிங்களா? ஆக்சுவலி இந்த விடுதலை அப்படிங்கறத யாரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அது யார்கிட்ட விட்டுருவாங்க அப்படின்னா, பெரியாரோட கண்ட்ரோல விட்டுருவாங்க. சரிங்களா? பெரியார் தான் வந்து அதுக்கு எல்லாமே ஃபுல் கண்ட்ரோலும் வந்து பெரியார்கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? பட் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், பட் வந்து பெரியாரோட கண்ட்ரோல்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கும். அதனால இது வந்து பெரியாரோட ஜேர்னல் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜேர்னல் 3 ஜேர்னல் சொல்லலாம். என்னென்ன? விடுதலை யாரோடதுன்னு கேட்டா பெரியார்னே சொல்லுங்க. சரிங்களா? அங்க பெரியார் ஆப்ஷன் இல்லாம ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தா மட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டி போய்க்கலாம். சரியா? இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பரா எப்ப கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, 1-1-1937. சரிங்களா? 1937 தான் டெய்லி நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அது வரைக்கும் வீக்லி மேகசின். விடுதலை 1-1-1937 தினசரி நாளிதழாக மாற்றப்பட்டது. தினசரி தமிழ் நாளிதழாக மாற்றப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22-1-1950 இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது இவர் வந்து ஜெயில போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவர் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்றாரு, பொன்மொழிகள். சரிங்களா? கோல்டன் சேயிங்ஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றாங்க அந்த புக்ஸ. பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. சரிங்களா? அந்த புக்குக்காக இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரியா? அடுத்தது 1970 இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை. சரிங்களா? பை மந்த்லி, இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய ஒரு நாளிதழ், சரி ஒரு இதழ், அது என்ன அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. உண்மை. சரிங்களா? இது எப்ப சார் அப்படின்னா 1970 1970.
ஓகேவா? சிரமப்படுவீங்க அதனால
வாய்ஸ் ஆடியோல இருக்கா? எஸ் சார். சரிங்க. இங்க பாருங்க, Why I am Atheist, நான் ஏன் எதிர்ப்பாளன் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, பகத்சிங் வந்து 1930 லாகூர்ல எழுதியிருக்காரு. சரிங்களா, புக்கை எழுதினது யாரு? பகத்சிங். எப்போ அப்படின்னா 1930, எங்க அப்படின்னா லாகூர்ல எழுதியிருக்காரு. சரிங்களா, பகத்சிங் எழுதின புக்கு 1930 லாகூர்ல எழுதியிருக்காரு, Why I am Atheist. சரிங்களா, ரைட். இத பெரியார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஜீவானந்தம் கிட்ட சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காரு. சரிங்களா, தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லி? ஜீவானந்தம். சரிங்களா, ரைட். எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, 1930 லாகூரில் பகத்சிங் எழுதிய நான் ஏன் எதிர்ப்பாளன் என்ற புத்தகத்தை பெரியார் ஜீவானந்தமிடம் கூறி தமிழில் மொழிபெயர்க்க கூறினார். ஜீவானந்தமிடம் கூறி தமிழில் மொழிபெயர்க்க கூறினார். ஜீவானந்தமிடம் கூறி தமிழில் மொழிபெயர்க்க கூறினார். சார் ஃபுல்லா ஒரு டைம் சொல்லுங்க சார். 1930 லாகூரில் பகத்சிங் எழுதிய நான் ஏன் எதிர்ப்பாளன் என்ற புத்தகத்தை பெரியார் ஜீவானந்தமிடம் கூறி தமிழில் மொழிபெயர்க்க கூறினார். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இவர் வந்து தமிழ் லாங்குவேஜ்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்காரு, சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு, இந்த கொம்பு முறையெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா. 1935 ஜனவரி 13 சரிங்களா, 1935 ஜனவரி 13 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ரிஃபார்ம்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரிங்களா, 1935 ஜனவரி 13 தமிழ் மொழி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ் மொழி சீர்திருத்தம், தமிழ் மொழி சீர்திருத்தம், தமிழ் மொழி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தினார். சரிங்களா, பின்னாடி இதை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எப்போ அப்படின்னா 1978. அப்போ சிஎம் யார் அப்படின்னா எம்ஜிஆர். சரிங்களா, பின்னர் தமிழக பின்னர் தமிழக அரசால் 1978 அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசால் 1978 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப 1978 பக்கத்துல சிஎம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லையாச்சா? ரைட், ஓகே. அடுத்தது 1936 அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. சரிங்களா, அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக்கை வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதாவது ஜாதி மத எதிர்ப்பு, ஜாதி மத எதிர்ப்பு என்கிற பி ஆர் அம்பேத்கரின் புத்தகத்தை 1936 பெரியார் மொழிபெயர்த்தார். சரிங்களா, எஸ் ரைட். இவரோட லாஸ்ட் ஸ்பீச் 1973 டிசம்பர் 19 தியாகராய நகர் சென்னையில தான் இவரோட லாஸ்ட் ஸ்பீச். சரிங்களா, பெரியார் வந்து ஸ்பீச்ல ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு நிறைய டைமிங்கோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 1973 டிசம்பர் 19 தியாகராய நகர் சென்னையில தான் இவரோட லாஸ்ட் ஸ்பீச் இருக்கு. சரிங்களா, லாஸ்ட் ஸ்பீச் எங்க அப்படின்னா 1973 டிசம்பர் 19 தியாகராய நகர் சென்னை. டோட்டலா இவரோட லைஃப் டைம் அதாவது 94 இயர்ஸ் 3 மந்த்ஸ் 7 டேஸ். சரிங்களா, 94 இயர்ஸ் 3 மந்த்ஸ் 7 டேஸ் வந்து இவர் இருந்திருக்காரு.
இவர் இருந்ததுல இவர் டோட்டலா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,312,000 கிலோமீட்டர் 13,12,000 கிலோமீட்டர்ஸ் டோட்டலா இவரோட லைஃப் டைம்ல இவர் வந்து டிராவல் பண்ணிருக்காரு சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஹி அட்ரஸ்ட் 10,700 மீட்டிங்ஸ் 10,700 கூட்டங்கள்ல வந்து பேசியிருக்காரு சரிங்களா. 1,312,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு டோட்டலா 10,700 மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு சரிங்களா. கூட்டங்கள் வந்து கலந்திருக்காரு அதுல டோட்டலா 21,400 hours வந்து பேசியிருக்காரு. இவரோட ஸ்பீச் எவ்வளவு அப்படின்னா 21,400 hours சரிங்களா. தன்னுடைய வாழ்நாளில் அதாவது 94 ஆண்டுகள் 3 மாதம் 7 நாட்களில் 94 ஆண்டுகள் 3 மாதம் 7 நாட்கள் அவரோட மொத்தமா அவரோட லைஃப் டைம் சரிங்களா. 1,312,000 கிலோமீட்டர் தொலைவு கடந்தும் அவர் மொத்தமா டிராவல் பண்ண தொலைவு சரிங்களா 1,312,000 கிலோமீட்டர் பயணித்தும் 10,700 கூட்டங்களில் கலந்து கொண்டு 21,400 மணி நேரம் சொற்பொழிவாற்றியுள்ளார் 21,400 மணி நேரம் சொற்பொழிவாற்றியுள்ளார். சரிங்களா. அடுத்தது யுனெஸ்கோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 27th June 1970 இவருக்கு வந்து த சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஆசியா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை கொடுத்தது யாரு யுனெஸ்கோ சரிங்களா. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி பெரியார யாரு வந்து பட்டம் கொடுத்துருக்கா யுனெஸ்கோ சரிங்களா. 27th June 1970 யுஎன்ஓட ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோ சரிங்களா. அதே மாதிரி வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா த ப்ரொகபேட் ஆஃப் நியூ ஏஜ் அதாவது புதிய காலத்திற்கான தீர்க்க தரசி சரிங்களா. தீர்க்க தரசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை எல்லாமே யுனெஸ்கோ வந்து பெரியார டிஸ்கிரைப் பண்றது சரிங்களா. இப்படி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்க் எனிமி ஆஃப் இக்னோரன்ஸ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அண்ட் மீனிங்லெஸ் கஸ்டம்ஸ் பழமைவாதம் மூடப்பழக்க வழக்கம் அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றின் பரம எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாமே வந்து பெரியார வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பை யுனெஸ்கோ சரிங்களா. சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். எதுமா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுமா சார். இல்லைங்க சார் அந்த யுனெஸ்கோ வந்து இந்த மூணு விஷயங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா என்ன சொன்னா புதிய உலகம்னு சொன்னோமா நியூ ஏஜுக்கு புதிய காலத்திற்கான தீர்க்க தரிசி சரிங்களா. புதிய காலத்திற்கான தீர்க்க என்னங்க அந்த புத்துலக தொலைநோக்காளன்னு சொல்லுவாங்க. அது சொல்லியிருப்பாங்க சார் நான் பின்னாடி சொல்றேன். அது சொல்லியிருப்பாங்க புதிய காலத்திற்கான தீர்க்க தரிசி இயக்கத்தின் தந்தை சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை பழமைவாதம் மூட பழக்க வழக்கம் இக்னோரன்ஸ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மீனிங்லெஸ் கஸ்டம்ஸ்
பழமைவாதம் மூட பழக்க வழக்கம் அர்த்தமற்ற செயல்களின் பரம எதிரி ஓகேங்களா பரம எதிரி நோட் பண்ணியாச்சா அடுத்தது இவர் இன்னொரு சில விஷயங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க 1978 போஸ்டல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது முதல்ல எழுதியிருப்பீங்க அதே மாதிரி இவர் வந்து December 24, 1973 இறந்தாரு அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க சரிங்களா ரைட் இங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கீங்க என்ன அப்படின்னா கிவிங் இன் மேரேஜ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக திருக்குறள்ல யூஸ் பண்ண லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு சரிங்களா திருமணம் செய்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடாது திருமணம் செய்து கொடுத்தல்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை துணைவர் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா வாழ்க்கை துணைவி பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுத்தல் திருமணம் செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொன்னார் சரிங்களா ரெண்டு ஆல்ரெடி விட்டுருங்க 78 போஸ்டல் ஸ்டாம்ப் எவ்வளவு பைசான்னு தெரியுமா எவ்வளவு பைசால விட்டாங்க அப்படின்னு ஏன்னா அதுல ருபீஸ் இருக்கும் ஒவ்வொரு போஸ்டல் ஸ்டாம்ப்லயும் சரிங்களா பெரியாருக்கு விட்டது வந்து 25 பைசா December 24, 1973 இறந்த ஓகே அடுத்து பாருங்க இன்னும் ஸ்பெஷல் நேம்ஸ் ஒரு சிலது ஆல்ரெடி நம்ம ஒரு சிலதான் பார்த்திருப்போம் பார்க்காத ஒரு சில நேம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கீங்க சிறை பறவை சரிங்களா சிறை பறவை நிறைய டைம் வந்து ஜெயில் போயிருப்பாரு 38 முறை நினைக்கிறேன் சரிங்களா நிறைய டைம் ஜெயிலுக்கு போனதுனால இவர் என்ன சொல்றோம் சிறை பறவை அப்படின்னு சொல்றோம் வைக்கம் வீரர் ஹீரோ ஆஃப் வைக்கம் சரிங்களா வைக்கம் வீரர் ஹிஸ்டரியில படிப்போம் இல்லையா ஹீரோ ஆஃப் ஆர்கார்டு ஹீரோ ஆஃப் வந்தவாசி இந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கம் வீரர் சரிங்களா பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பகலவன் ரூசோ ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் ரூசோ இதெல்லாமே இவருக்கு கொடுக்கப்பட்ட வேறு பட்டங்கள் சரிங்களா வேறு பெயர்கள் புத்துலக தொலைநோக்காளர் சவுத் இந்தியன் சாக்ரட்டிஸ் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் இல்ல ஆல்ரெடி இந்த தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் பார்த்திருப்போம் யார் கொடுத்தாங்க யுனெஸ்கோ அதே மாதிரி இந்த புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற பட்டமும் யுனெஸ்கோ தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா இது ரெண்டுமே யுனெஸ்கோ தான் கொடுத்திருப்பாங்க ரிமைனிங் இருக்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆல்ரெடி நம்ம அந்த பார்த்ததோட சேர்த்து இதையும் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எல்லாரும் எழுதியாச்சா ரைட் ஓகே சரிங்க இத்துடன் பெரியார் இனிதே முடிவுற்றது சரிங்களா
ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த பெரியார் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக் ஓரியன்டா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் தொகுத்து கொடுத்தாச்சு சரிங்களா. இதை தாண்டி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரியார் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா, இந்த திராவிட கழகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பெரியார் 1000 வினாவிடை அப்படிங்கிற புக்கு பாருங்க சரிங்களா. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே மல்டிபிள் சாய்ஸ் மெத்தட்ல ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அது ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. அதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா. ஏன்னா இதுல நிறைய கதைகள் இருக்கும், அங்கங்க அங்கங்க கதை அவரை பத்தி கதை பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சரிங்களா. அதெல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொகுத்து கொடுத்தாச்சு. நீங்க பண்ண வேண்டியது இதை ஃபர்ஸ்ட் தெளிவா படிச்சிருங்க. இதை தெளிவா படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பெரியார் 1000 வினாவிடை அப்படிங்கிற புக்கையும் சேர்த்து படிச்சிருங்க சரிங்களா. அதை வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கிங்க. அது நெட்லயே நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும் சரிங்களா. சும்மா பெரியார் வினாவிடை PDF டைப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த PDF கிடைச்சிரும் சரிங்களா. அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க ஓகேவா. சார் சொல்லுங்க சார். சார் சாக் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ங்களா தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்ங்களா சார்? சார் தெற்காசியா. ஆ ரைட் சார், ரைட் சார், தேங்க் யூ சார். ஓகே சார். அடுத்தது வந்து அறிஞர் அண்ணா பாத்துடலாம் சரிங்களா. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா, அதனால வந்து கொஞ்சம் கிளியராகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் ஓகே. இவர் எல்லாரும் சிஎன் அண்ணாதுரை சரிங்களா. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. மக்கள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு அன்போடு கூப்பிடுறாங்க சரிங்களா. மக்களால் அன்போடு பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்டார் சரிங்களா. ஹூ வாஸ் அஃபெக்ஷனேட்டட்லி கால்டு பேரறிஞர் அண்ணா பை தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th September 1909 எங்க அப்படின்னா காஞ்சிபுரம் சரிங்களா. 15 September 1909 காஞ்சிபுரத்துல பிறந்தார். இவரோட பெற்றோர் நடராஜ முதலியார் பங்காரு அம்மாள் சரிங்களா. நடராஜ முதலியார் பங்காரு அம்மாள். இவரோட சிற்றனையால் வந்து இவர் வந்து வளர்க்கப்பட்டார். அவங்க பேர் வந்து ராஜாமணி அம்மையார் சரிங்களா. ராஜாமணி அம்மையார் இவங்களோட சிற்றமையால் வளர்க்கப்பட்டார். அவர்களின் பெயர் ராஜாமணி அம்மையார் சரிங்களா. இந்த விஷயத்தை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. சரிங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஸ் எடுத்துக்கோமே. ஆப்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க 4 டாபிக் பார்த்தீங்கன்னா போதும், 5 டாபிக் பார்த்தீங்கன்னா போதும், 6 டாபிக் பார்த்தீங்கன்னா போதும், 8 டாபிக் பாருங்க, 10 டாபிக் பாருங்க. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க சரிங்களா. பட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், எல்லாத்துலேயுமே பேசிக்காக தெரிஞ்சதுனாலே நம்மளால 22 கொஸ்டின் அதை ஆட்டோமேட்டிக்காக போட முடியும் இல்லையா. ஆனால் பேசிக்காக எல்லா டாபிக்குமே நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம வந்து எதையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. இதை வந்து நான் விட்டுட்டு போறேன், இதை விட்டுட்டு போறேன், அதெல்லாம் லூசுத்தனமான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்றோமோ அதே மாதிரி எல்லா டாபிக்குமே அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து
இப்போ லாஸ்டா 2020க்கு அப்புறம் நடந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதெல்லாமே பார்த்தா நமக்கு போதும், இது வந்து நமக்கு வந்து ஒரு லீட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கே கிளியரா புரியும். சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இந்த 2020ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் சரிங்களா. ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு சில எக்ஸாம் நடந்திருக்கும், குரூப் ஒன் நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ அக்ரி ஆபீசர் எக்ஸாம்ஸ் நடந்தது சரிங்களா. இது எல்லாத்துலயுமே நடந்த க்வெஸ்சன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 யூனிட் 9 யூனிட்ல க்வெஸ்சன் எப்படி கேட்கறான், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கே கிடைச்சிரும் சரியா. ரைட், இந்த எல்லாருமே எழுதியாச்சா? பேரறிஞர் அண்ணா என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். 15 செப்டம்பர் 1909 வந்து பிறந்தார், காஞ்சிபுரத்துல பிறந்தார். நடராஜ முதலியார் பங்காறு அம்மாள் பெற்றோர், சிற்றன்னை ராஜா நீங்க சத்தத்தீவே காணும் வருது, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சா? அடுத்தது பாருங்க. 1930ல் பச்சையப்பா காலேஜ்ல பிஏ ஜாயின் பண்றாரு சரிங்களா. பச்சையப்பா காலேஜ்ல என்ன படிக்கிறாரு, பிஏ படிக்கிறாரு. யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ராணி அம்மாள் சரிங்களா. ராணி அம்மாள் அப்படிங்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் சரிங்களா. 1930ல் மேரேஜ் நடக்குது, ராணி அம்மாள் கல்யாணம் பண்ணிக்கிறார். 1930ல் பச்சையப்பா காலேஜ்ல பிஏ வந்து ஜாயின் பண்றாரு சரிங்களா. அங்க வந்து அந்த காலேஜோட பிரின்சிபலோட உதவினால என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது சரிங்களா. 1930ல் பச்சையப்பா கல்லூரியில் பிஏ படிப்பில் சேர்ந்தார். அந்த கல்லூரி முதல்வரால் அவருக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு என்னங்க, நிதி உதவியா, ஊக்கத்தொகை, உதவித்தொகை, உதவித்தொகை கிடைத்தது. 1930ல் ராணி அம்மாள் காஞ்சிபுரத்தில் ராணி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது 1931ல் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், பச்சையப்பா காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அசோசியேஷனோட ட்ரெஷரர் சரிங்களா. மாணவர் கழகத்தின், பச்சையப்பா கல்லூரியில் உள்ள மாணவர்கள் கழகத்தின் பொருளாளராக இருந்தார். மாணவர்கள் கழகத்தின் பொருளாளராக, மாணவர் சங்கத்தின் பொருளாளராக இருந்தார்னு எழுதிக்கிங்க. பிரசிடென்ட் ஆஃப் தி காலேஜ் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட், பச்சையப்பா கல்லூரியின் பொருளாதார துறையின் தலைவராக இருந்தார் சரிங்களா. ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட், மாணவர்களின் தலைவராக, பொருளாதார துறையின் மாணவர்களின் தலைவராக இருந்தார் சரிங்களா. சோ இவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் அப்பவே இருக்கு. அதே மாதிரி இவர் பிரில்லியன்ட் ஸ்பீக்கரின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர். இவர் வந்து திருப்பூர்ல திருப்பூர்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஈவிஆர ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. 1934ல் திருப்பூர்ல பெரியாரை வந்து மீட் பண்றாரு சரிங்களா. மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஐடியாலஜி எல்லாமே இவருக்கு பிடிச்சு போய் அவரை வந்து இவரோட தலைவராக அக்செப்ட் பண்ணிக்கிறார் சரிங்களா. பெரியாரின் தலைவராக, பெரியாரை வந்து தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறார் ஓகேவா. எப்போ அப்படின்னா 1934. நோட் பண்ணியாச்சா? 1930ல் பச்சையப்பா கல்லூரியில் பிஏ பட்டத்தில் பட்டப்படிப்பில் சேர்றாரு. அந்த காலேஜ் பிரின்சிபலோட ஹெல்ப்னால அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே மாதிரி ராணி அம்மாள் அப்படிங்கிறவங்க 1930ல் திருமணம் செய்திருக்கிறார். 1931ல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனோட ட்ரெஷரரா இருக்காரு. அதே மாதிரி காலேஜ் எக்கனாமிக் டிபார்ட்மெண்டோட பிரசிடென்டா இருக்காரு சரிங்களா. வெல் வெஸ்ட் ஸ்பீக்கர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். 1930 மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து இவரோட தலைவரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் சரிங்களா. அடுத்தது யாரு, இவர் வந்து என்ன பண்றாருன்னா சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி, இப்ப கிளியரா இருக்காமா? எஸ் சார், இடையில பிரேக் ஆகுதுங்க சார். அப்படியா,
ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப கிளியரா இருக்கா? இப்ப வாய்ஸ் கிளியரா இருக்காப்பா? எஸ் சார். ரைட், ஓகே, சரிங்க. 1936ல இவர் வந்து என்ன பண்றாரு அப்படினா, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கேண்டிடேட்டா என்ன பண்றாரு அப்படினா, சென்னை கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல வந்து வின் பண்றாரு. சரிங்க, சாரி, எலெக்ஷன்ல வந்து போட்டி போடுறாரு. சரிங்களா? ஹி கண்டெஸ்டட் இன் தி சென்னை கார்ப்பரேஷன் எலெக்ஷன் as a candidate of justice party. சரிங்களா? பட் என்ன ஆயிருது அப்படினா, தோத்துறாரு. சரிங்களா? 1938ல அசோசியேட் எடிட்டர் துணை ஆசிரியரா வராரு. எங்க அப்படினா, விடுதலை குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை. சரிங்களா? அதே மாதிரி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஜர்னல். இந்த விடுதலை யாரோடது? குடியரசு. நீதி கட்சியோடது. இதுக்கு எல்லாமே வந்து தலைவரா வந்து எப்ப வர்றாரு அப்படின்னா, 1938ல வர்றாரு. சரிங்களா? 1938ல இதுக்கெல்லாம் துணை ஆசிரியரா வர்றாரு. சரிங்களா? துணை ஆசிரியரா இதுல எல்லாத்துலயுமே வர்றாரு. 1936 சென்னை கார்பரேஷன்ல என்ன பண்றாரு, தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். நீதி கட்சியின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 1936 1938 விடுதலை குடியரசு ஜஸ்டிஸ் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். சரிங்களா? அதை எழுதிருங்க. அடுத்தது 1938ல பெரியாரோட தலைமையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆன்டி இந்தி எஜிடேஷன் நடக்குது. சரிங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியாரோட தலைமையில நடக்குது. இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதனால 4 months வந்து இவருக்கு ஜெயில் வந்து சென்டென்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 4 months வந்து இவர் வந்து ஜெயில் போறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஜெயில் போறது. 1938ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றாரு, ஜெயிலுக்கு போறாரு. சரிங்களா? பெரியாரின் தலைமையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு முதன் முதலாக 4 மாதங்கள் 1938 சிறை தண்டனை பெற்றார். பெரியாரின் தலைமையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு முதன் முதலாக 1938 4 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 நீதி கட்சியின் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எலெக்டட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் 1939. சரிங்களா? ஓகேவா சார்? நோ டைம் சொல்லுங்க சார். எதுமா, தேர்ட் பாயிண்டா ஃபோர்த் பாயிண்டா?
செகண்ட் டு ஃபோர்த் செகண்ட் டு ஃபோர்த் தான் 1938 1938 விடுதலை குடியரசு ஜஸ்டிஸ் ஆகிய பத்திரிகைகளின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 விடுதலை குடியரசு ஜஸ்டிஸ் ஆகிய பத்திரிகைகளின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் 1939 நீதி கட்சியின் பொது செயலாளராக பொறுப்பேற்றார் நீதி கட்சியின் பொது செயலாளராக பொறுப்பேற்றார் எப்ப அப்படின்னா 1939 சரிங்களா நீதி கட்சியின் பொது செயலாளர் ஓகேங்க சார் ரைட் ஓகேவா அடுத்தது 1940 functioned as a translator during the meeting of B.R. Ambedkar and E.V.R. சரிங்களா 1940 ல இருந்து என்ன பண்றாரு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன பண்றாரு டிரான்ஸ்லேட்டரா வேலை செய்யறாரு சரிங்களா அவங்களோட மேடை பேச்சுகள்ல இவர்தான் என்ன பண்றாரு மொழிபெயர்க்கிறார் சரிங்களா 1941 பெரியார் என்ன பண்றாருன்னா ஒரு புனித யாத்திரையா எங்க போறாரு ஹரித்வார் போறாரு சரிங்களா அந்த ஹரித்வாருக்கு இவரும் கூட போறாரு சரிங்களா அம்பேத்கர் மற்றும் பெரியாருக்கு 1940 மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார் 1941 பெரியார் ஹரித்வார் பயணம் மேற்கொண்டார் ஹரித்வாருக்கு பயணம் மேற்கொண்டார் உடன் அண்ணாதுரை சென்றார் சரிங்களா உடன் அண்ணாதுரை சென்றார் எங்க போறாரு ஹரித்வார் பெரியார் வந்து ஹரித்வார் போறாரு அங்க கூட இவரும் போறாரு சரிங்களா அடுத்தது பெரியார் வந்து இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா 14th ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்பரன்ஸ் நீதி கட்சியின் 14th மாநாட்டை தலைமையேற்று நடத்துறதுக்கு எப்ப அப்படின்னா April 25th, 1943 எங்க அப்படின்னா திருச்சி சரிங்களா தலைமையேற்று நடத்த சொல்றாரு இவரும் தலைமையேற்று நடத்துறாரு பெரியார் கேவ் அண்ணாதுரை தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லீடிங் தி 14th ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் ஆன் April 25th, 1943 இன் திருச்சி திருச்சியில் April 25, 1943 நடைபெற்ற 14th நீதி கட்சியின் மாநாட்டிற்கு திருச்சியில் April 25, 1943 நடைபெற்ற 14th நீதி கட்சியின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் அதே மாதிரி 1944 தான் என்ன சொன்னோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாறினதா சொன்னோம் அதுக்கு அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணது யாருதான் அந்த ரெசல்யூஷனை ப்ரொபோஸ் பண்ணது அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த மாசம் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 1944 நீதி கட்சி அப்படின்னு இருந்ததை திராவிட கழகம்னு பேர் மாத்துறதுக்காக சேலம் கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வந்திருப்பாரு இந்த பாயிண்ட் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க ஸோ கவனிச்சுக்கோங்க போதும் பெரியார்லயும் இந்த பாயிண்ட் கிளியரா எழுதியிருப்பீங்க ஸோ இங்க அகைன் ரிப்பீட் பண்ண வேணாம் கவனிச்சுக்கோங்க போதும் சரிங்களா இல்லைன்னா சும்மா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க 1944 August 17 சேலம் ஜஸ்டிஸ் பார்ட்டி டு திராவிடர் கழகம் ஓகேவா அடுத்தது பாருங்க 1947 நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினப்ப சரிங்களா August 15, 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இதை வந்து கொண்டாட சொல்றாரு சரிங்களா இவேரா கால்ட் இண்டிபெண்டன்ஸ் டே சாரி பெரியார் வந்து இது என்ன சொல்றாரு அப்படின்னா டே ஆஃப் சாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இதை வந்து துக்க தினமாக சொல்றாரு துக்க தினம் சரிங்களா யார் சொல்றா பெரியார் எப்போ அப்படின்னா 15th August 1947 சரிங்களா நம்ம சுதந்திரம் வாங்கினால பெரியார் என்ன சொல்றாரு இது வந்து துக்க தினம்னு சொல்றாரு பட் இவரோட திராவிட நாடு அப்படிங்கிற கட்டுரையில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரிய அண்ணா வந்து திராவிட நாடு அப்படிங்கிற கட்டுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் அதாவது காலனி ஆட்சியை இங்கிருந்து நம்ம நீக்கிய நாள் இதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா காலனி ஆட்சியை நம்ம வந்து நீக்கிய நாள் இதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க
நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணியாச்சமா? எஸ் சார். ரைட், ஓகே, சரிங்க. அடுத்தது 1947ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. திராவிட கழகத்துல இருந்து வெளியேறி என்ன பண்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 17, 1947. சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்றாரு? செப்டம்பர் 17, 1947. சரிங்களா, 49. திராவிட கழகம் அப்படிங்கறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி தனியா போறாரு. திராவிட கழகத்துல இருந்து வெளியேறி என்ன பண்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி உன தனியா ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா, எங்க அப்படின்னா இந்த முதல் கூட்டம் இது எங்க நடக்குது அப்படின்னா ராபின்சன் பார்க், ராயாபுரம். சரிங்களா, ராயாபுரத்தில் உள்ள ராபின்சன் பார்க்ல இது வந்து நடக்குது. சரிங்களா, ராபின்சன் பார்க் ராயாபுரத்துல வந்து இது நடக்குது. சரிங்களா, இது எதனால அப்படின்னா பெரியார் மணியம்மை திருமணத்தினால. சரிங்களா, பெரியார் மணியம்மை திருமணம்னால வந்து அவர் டென்ஷன் ஆகி அப்படி போறாரு. ஏன் அப்படின்னா பெரியார் வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு, அதாவது கட்சிக்கு வந்து ஒரு கட்சிக்கு நெக்ஸ்ட் எனக்கு அடுத்தது பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால நான் மணியம்மையை வந்து திருமணம் செய்து சட்டப்பூர்வமா அதுக்கு வந்து அடுத்த வாரிசாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதனால வந்து ஒரு அப்படி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா திராவிட கழகத்துல இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா, அடுத்தது எழுதியாச்சா இது செகண்ட் பாயிண்ட்? எஸ் சார். ரைட், ஓகே. 1950ல் 6 மாத சிறை தண்டனை பெற்றிருப்பார். எதுக்காக அப்படின்னா ஆரியமாயை அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்குனால இவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1950ல் இவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க, ஆரியமாயை. சரிங்களா, ஆரியமாயை. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1952. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1952. இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காது. சரிங்களா, மியூட்ல போடுங்க, யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க. கடையில் ஒரு அடி வச்சு எழுதியாச்சா? 1952 எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. சரிங்களா, அதாவது திராவிட கழகம் அப்படிங்கிறது வந்து இன்னும் இருக்கு, பட் அவங்க வந்து எலெக்ஷன்ல எல்லாம் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரிங்களா, தட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரிங்களா, தட் இஸ் சோசியல் ஒர்க் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. டிஎம்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கேவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க, செகண்ட் எலெக்ஷன்ல இருந்தா அவங்க உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது 1956. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சியில வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பிளான் பண்றாங்க, நம்ம வந்து செகண்ட் ஜெனரல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 1957ல் நடக்கக்கூடிய செகண்ட் ஜெனரல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்ப கன்சிடர் பண்றாங்க, திருச்சியில நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ். சரிங்களா, அட் இட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் திருச்சி இன் மே 1956. சரிங்களா, டிஎம்கே டிசைடட் டு டேக் பார்ட் இன் ஜெனரல் எலெக்ஷன் டியூன் 1957. 1957 நடக்கக்கூடிய ஜெனரல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா திருச்சி மாநாடு. இது எங்க இது எப்போ நடக்குது, 1956. சரிங்களா, 1957 பொது தேர்தலில் பங்கேற்கலாம் என திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில், 1956 திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. சரிங்களா, ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 1957 அப்போ வந்து இவருக்கு அண்ணாதுரை எங்க வின் பண்றாரு அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதியில வந்து வின் பண்றாரு. அண்ணாதுரை காஞ்சிபுரம் தொகுதியில வின் பண்ணிருக்காரு. சரிங்களா,
1958 இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்து சென்னை வந்தப்ப இவங்க என்ன பண்றாங்க, பிளாக் ஃபிளாக் ப்ரொடெஸ்ட், கருப்பு கொடி போராட்டம் வந்து இவர் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. சரிங்களா, கருப்பு கொடி போராட்டத்தை வந்து இவர் வந்து நடத்துறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றாங்க. 1958 ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது, அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1958 கைது செய்யப்பட்டார். சார் நோ டைம் சொல்லுங்க சார். அதாவது பிரதமராக அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது, அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சென்னை வந்தபோது கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1958 கைது செய்யப்பட்டார். 1958 கைது செய்யப்பட்டார். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. 1962 தேர்தல்ல காஞ்சிபுரம் தொகுதியில வந்து இவர் தோத்துறாரு. சரிங்களா, தேர்ட் ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து இவர் தோத்துறாரு. அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, எலெக்டட் டு ராஜ்யசபா. சரிங்களா, ராஜ்யசபாவுக்கு 1962 தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த தோத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. எலெக்டட் டு ராஜ்யசபா இன் 1962, அதை வேணா பாத்துக்கோங்க. சரிங்களா, எலெக்டட் டு ராஜ்யசபா இன் 1962. 1963 சஸ்பென்ஷன் ஆஃப் டிஎம்கேஸ் டிமாண்ட் ஃபார் திராவிட நாடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது திராவிட நாடு அப்படிங்கிற கொள்கையை வந்து நாங்க கைவிடுறோம், திமுக வந்து கைவிடுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. எந்த வருஷம்? 1963. திராவிட நாடு என்ற கொள்கையை கைவிடுவதாக 1963 அண்ணா அறிவித்தார். ஓகேவா, நோட் பண்ணியாச்சா சார்? அந்த பிளாக் பிளாக் ப்ரொடெஸ்ட் எதுக்கு பண்ணாங்க? அதாவது அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து தமிழ்நாடு வந்திருப்பாரு. சரிங்களா, சென்னை வந்திருப்பாரு. பட் அந்த டைம்ல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரியான கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அகைன்ஸ்டா, காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா இவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவார். சரிங்க, இந்த நோட் பண்ணியாச்சா? அடுத்தது அகைன் வந்து இவர் வந்து 1965 ஜெயிலுக்கு போறாரு. திருப்பி எதுக்காக அப்படின்னா, பிளாக் டே ப்ரொடெஸ்ட் வந்து திருப்பியும் பண்றாரு. சரிங்களா, எதுக்காக அப்படின்னா, ஹிந்தி வந்து கண்ட்ரி ஃபுல்லா அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அதை அப்போஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, பிளாக் டே ப்ரொடெஸ்ட் வந்து பண்றாரு. சரிங்களா, என்னைக்கு அப்படின்னா ரிபப்ளிக் டே. சரிங்களா, ரிபப்ளிக் டேல வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுனால 1965 இவர் அரெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா, 1965 வந்து குடியரசு தினத்தின் குடியரசு தினத்தன்று கருப்பு தினமாக அறிவித்து, பிளாக் டே ப்ரொடெஸ்ட் கருப்பு தினமாக அறிவித்து போராட்டம் நடத்தினார். எதற்காக அப்படின்னா, ஒரு ஐபன் போட்டு எழுதிக்கிங்க. பாராளுமன்ற குழு இந்தியை நாடு முழுவதும் அரசு அலுவலக மொழியாக பரிந்துரை செய்ததால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாராளுமன்ற குழு இந்தியை நாடு முழுவதும் அலுவலக மொழியாக பரிந்துரை செய்ததால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ஜூலைல சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு வர்றார். சரிங்களா, இன் ஜூலை விசிட்டட் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா அண்ட் ஜப்பான். நான்
1967 எலெக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணுது, பிகம் சீஃப் மினிஸ்டர் சரிங்களா. 1967 சீஃப் மினிஸ்டர், தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார், பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இவர் என்ன ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு அப்படின்னா, 1 kg ரைஸ் ஃபார் 1 rupee சரிங்களா, ஒரு கிலோவுக்கு ஒரு படி, ஒரு கிலோ அரிசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பட் அப்பத்திய நிதி நிலைமை வந்து மோசமா இருந்ததுனால தமிழ்நாடு முழுவதுமா அது வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியல, அது பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா. ஆக்சுவலி அவரோட தேர்தல் பரப்புரையிலே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் வாய்ஸ் கேக்கல. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது. ரூபாய்க்கு 3 படி லட்சியம் ஆனால் 1 படி நிச்சயம், ரூபாய்க்கு 3 படி லட்சியம் ஆனால் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, அவரோட தேர்தல் பரப்புரையிலே சொல்லியிருப்பாரு. பட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த 1 kg ரைஸ் ஃபார் 1 rupee அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. பட் ஆல் ஓவர் இந்தியா அவரால் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டைம்ல இருந்தக்கூடிய பினான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு அவரால் பண்ணியிருந்துக்க முடியாது ஓகேவா. ரூபாய்க்கு 1 kg அரிசி என்ற திட்டம் தொடங்கப்பட்டு பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட முடியாமல் கைவிடப்பட்டது. அடுத்தது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு சரிங்களா. தமிழ் மொழி வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்றாரு சரிங்களா. தமிழ் மொழி வளர்ச்சி திட்டம். அடுத்தது 1967 சித்திரை வந்து தமிழ் ஆண்டின் முதல் நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. 1967 சித்திரை வந்து தமிழ் ஆண்டின் முதல் நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு சரிங்களா. இன் 1967 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சித்திரை அஸ் எ தமிழ் நியூ இயர் டே அப்படின்னு சொல்லி. இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா அண்ணா சரிங்களா. அதே சேம் 1967 தான் மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழக அரசு அல்லது தமிழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினதும் இவரோட தலைமையில தான் சரிங்களா. 1967 ஓகேவா. மெட்ராஸ் அரச தமிழகம் அப்படின்னு, மெட்ராஸ் அப்படிங்கறத தமிழக அரசு அல்லது தமிழகம் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அந்த பேரை கொண்டு வந்தது இவர் தான். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மெட்ராஸ், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 16th April 1967 என்ன பண்றாரு அப்படின்னா, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் தலைமை செயலகம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பேர் என்ன மாத்திருக்காருன்னா தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு ஓகேவா. அதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்லுவாங்கன்னா செக்ரட்டரியேட்னு மட்டும்தான் சொல்லுவாங்க சரிங்களா, தமிழ்லயும் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து பேர் தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினது இவர் தான். எப்போ அப்படின்னா 16th April சரிங்களா, 16th April 1967 தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காரு ஓகேவா. தமிழக அரசு தலைமை செயலகம். ஓகேவா. எஸ் சார். அட் த சேம் டே அனௌன்ஸ் தட் நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாட்டின் என்ன சொல்லுவாங்க மோட்டோக்கு, இந்தியா ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றோம் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கறத ஒரு ஸ்லோகனா வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து தமிழ்ல வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாத்துறாரு சரிங்களா. சத்தியமேவ ஜெயதே
சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாத்தினது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. என்னைக்கு அப்படின்னா தி சேம் டே 16th April 1967. ஓகேவா? எழுதியாச்சா சார்? ஆ சொல்லுங்க. 69ல தான் சார் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தி இருப்பாருங்க. தமிழகம் தமிழ்நாடுன்னா. எஸ் சார், எனக்கு அதே டவுட் தான். ஆ ரைட், ஓகே. சரி, அந்த டேட்டோட அதை சொல்லிடுறேன். இவரோட தலைமையில தான் அது வந்துச்சு, சரிங்களா? 9th யூனிட்ல எடுக்கும்போது 14169 சொல்லிருக்கீங்க. ஆ ரைட், ஓகே, அதேதான். இவரோட தலைமையில தான் வந்தது. இப்ப நான் இங்க மாத்தி சொல்லிட்டேனா, 67 னு சொல்லிட்டேனா? ரைட், ஓகே. 14 1 1969. சாரி, மாத்திக்கங்க. Thank you sir. ரைட். நோட் பண்ணியாச்சா? 14 1 1969 மாத்திக்கிங்க. அந்த தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணது, சரிங்களா? அடுத்தது ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாம் திரு திருமதி செல்வி அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, சரிங்களா? சான்ஸ்கிரிட் வேர்ட் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா திரு திருமதி செல்வி அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, சரிங்களா? ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக திரு திருமதி செல்வி ஆகிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 சென்னையில் என்ன நடக்குது அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இரண்டாவது உலக தமிழ் மாநாடு 1968 சென்னையில் நடக்குது, இவரோட பீரியட்ல தான், சரிங்களா? மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் திருக்குறளை பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காக 900,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி ஆகிய வார்த்தைகளுக்கு பதிலாக திரு திருமதி செல்வி ஆகிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினார். 1968 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. மாநிலத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் திருக்குறள் ஆராய்ச்சிக்காக 900,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்தார். 900,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்தார். ஏப்ரல் மேல யுனைடெட் ஸ்டேட்ஸ் போறாரு, அதே மாதிரி ஜப்பான் போறாரு, சரிங்களா? அது கூட நமக்கு தேவையில்லை. போலாமா? அடுத்தது, இவருக்கு டாக்டரேட் பட்டம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, சரிங்களா? எப்போ அப்படின்னா செப்டம்பர் 1968 இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது, சரிங்களா? 1968. அதே மாதிரி செப்டம்பர் 10, 1968 நியூயார்க்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போறார், சரிங்களா? செப்டம்பர் 16 அங்க வந்து ஒரு சர்ஜன் தியோடர் மில்லர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சர்ஜன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு வந்து கேன்சருக்காக ஆப்ரேட் பண்றாரு, சரிங்களா? இவருக்கு தொண்டையில வந்து கேன்சர் இருக்கு, தொண்டை புற்றுநோய், சரிங்களா? அதுக்குப்பாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் நடக்குது. அதை யாரு பண்ற அப்படின்னா தியோடர் மில்லர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சர்ஜன். எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மேன்ஹட்டன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நியூயார்க், சரிங்களா? இவர் வந்து அகைன் சென்னைக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா நவம்பர் 6 வர்றாரு. இல்ல சும்மா அப்படியே ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுங்க, ரொம்ப டெப்தால தேவையில்லை.
ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், ஓகே. அடுத்தது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு தமிழ் பிலிம் ஆர்டிஸ்ட், சரிங்களா? இவருக்கு இவரோட சிலை வந்து திறந்து வைக்கிறார் எங்க அப்படின்னா டி நகர் சென்னை. டி நகர் சென்னையில பொங்கல் டே ஃபங்க்ஷன் ஜான்வரி 14ல என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட சிலையை 1969 ஜான்வரி 14ல ஓபன் பண்ணி வைக்கிறாரு. இதுதான் இவர் அட்டன் பண்ண லாஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன், சரிங்களா? அறிஞர் அண்ணா கலந்து கொண்ட கடைசி பொதுக்கூட்டம் எது அப்படின்னா இதுதான், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் சிலை திறப்பு எங்க அப்படின்னா டி நகர் சென்னை ஜான்வரி 14, 1969, சரிங்களா? இட் வாஸ் த லாஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அண்ணா. திருப்பி வந்து இவருக்கு கேன்சர் வந்து சிவியர் ஆகுது. ஸோ மில்லர் வந்து அகைன் இங்க வராரு, நியூயார்க்ல இருந்து இங்க அவர் மில்லரை கூட்டிட்டு வராங்க. ஜான்வரி 25 டாக்டர் மில்லர் அகைன் பெர்ஃபார்ம்டு சர்ஜரி ஆன் சிஎன்ஏ அட் கேன்சர் இன்ஸ்டியூட் சென்னை, சரிங்களா? அண்ணாவுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் சென்னையில என்ன பண்றாரு அப்படின்னா மில்லர் வந்து அகைன் வந்து சர்ஜரி பண்றாரு. பட் பிப்ரவரி 3rd அண்ணா பாஸ்ட் அவே, சரிங்களா? பிப்ரவரி 3 இயற்கை எய்தினார். பிப்ரவரி 4 இவருக்கு வந்து அந்த இறுதி சடங்கு ஊர்வலம் எல்லாம் நடத்தப்படுது, சரிங்களா? ஸ்டேட் பனல் அண்ட் பரீட் ஆன் தி மெரினா பீச், எங்க அப்படின்னா மெரினா கடற்கரை. இதுல 1.5 கோடி மக்கள் கலந்துகிட்டதா சொல்றாங்க, சரிங்களா? இவரோட இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி மக்கள், 1.5 கோடி மக்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்றாங்க. 1.5 கோர் பீப்புள் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் இட், சரிங்களா? இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, சரிங்களா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சிலை திறப்பு விழா 1969 ஜனவரி 14 இவர் கடைசியாக பங்கேற்ற பொதுக்கூட்டம். ஜனவரி 25 அகைன் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் புற்றுநோய் மருத்துவமனை சென்னையில வந்து மில்லர் இங்க வந்து அவருக்கு ஆபரேஷன் பண்றாரு. பிப்ரவரி 3 இயற்கை எய்துறார். பிப்ரவரி 4 மெரினா கடற்கரையில் இறுதி சடங்கு நடைபெற்றது, இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அதில் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். இது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். எஸ் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை வந்து கௌரவிக்கும் வகையில் 5 ரூபி காயின் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? அண்ணாவோட உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபா நாணயம், இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? 2009 வந்தது. நோட் பண்ணியாச்சா? யாரு பாது கோடு போட்டு விளையாடுறது?
ஓகே ஓகே நோய் சரிங்க. 2009ல 5 ரூபி காயின்ஸ் வந்து ஓபன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இவரோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி சரிங்களா. அறிஞர் அண்ணாவின் உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயம் 2009ல் வெளியிடப்பட்டது. 2010ல் இவருடைய நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணா சென்ட்ரல் அண்ணா மைய நூலகம் தான் நினைக்கிறேன், அண்ணா சானிட்டரி லைப்ரரி, அது மட்டும் நான் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஓகே அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா சானிட்டரி லைப்ரரி. மெட்ராஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா. 2010 Yes, sir. Right, okay. Right, ela eliyacha? Yes, sir. Right, avlo danga arinir anna. Seringla? Romba easy ana areas dhaan. Konjam concentration oda padichirunga, seringla? Arinir anna periyar. Idhu mattum romba important, seringla? அறிஞர் அண்ணாவுக்கு பெரிய பெரிய மற்ற விஷயங்கள் பெருசா எதுவும் வெளியில நமக்கு கிடைக்காது சரிங்களா. ஸ்டாண்டர்டான புக்ஸ் இப்போ பெரியாருக்கு சொல்றோம் இல்லையா, பெரியார் 1000 வினாவிடைன்னு சொல்றோம், அந்த மாதிரி இதுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க இந்த நோட்ஸை ஃபர்ஸ்ட் கிளியரா படிச்சிருங்க. பெரியாருக்கு நம்ம நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியார் 1000 வினாவிடை அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும் சரிங்களா. இதை ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணுங்க, ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இல்ல நிறைய நிறைய க்வெஸ்சன் நமக்கு தேவையில்லாத மாதிரி நிறைய இருக்கும், பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஒரு கிளான்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10, ரைட் ஓகே மூணுமே எடுத்துக்குவோம். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்ல தொடர்ந்து 1 வீக் எடுத்தோம், அதுல உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம், ரிமைனிங் இருக்க டாபிக்ஸுக்கும் கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்தோம், ரிமைனிங் 7 கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. எல்லா டாபிக்குமே சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஜியாகிரபி மட்டும் ஜியாகிரபி கிளாஸ்ல நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருக்கோம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மட்டும் இப்போ பெண்டிங் இருக்கு, திருக்குறளை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுவரை இதோட முடியுது சரிங்களா. தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்த்தாச்சு, அதே மாதிரி தமிழ்நாடு கல்ச்சர் அந்த ஆர்கியாலஜி பார்த்தாச்சு, எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து அதுல தனித்தனியா லிட்ரேச்சர் பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாமே முடிச்சிட்டோம், ரிமைனிங் நமக்கு பெண்டிங் இருக்கிறது திருக்குறள் மட்டும்தான் இதுல சரிங்களா. ஓகே இந்த விஷயங்கள் ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஸ் வந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 hour ஆர் 1 hour சரிங்களா, ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இருக்கிற எல்லா டாபிக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சாலே சரிங்களா. அதாவது நான் கிளாஸ்ல சொல்லுவேன் இல்லையா, என்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் 1/2 hour அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும், எல்லா டாபிக்கும் ஃபர்ஸ்ட் 1/2 hour அட்டன் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா 22 mark வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. 5 topic பாருங்க, 6 topic பாருங்க, தயவு செஞ்சு அதெல்லாமே பண்ணாதீங்க. தெளிவா வந்து எல்லா டாபிக்கும் பேசிக் ஃபர்ஸ்ட் தெளிவா படிங்க சரிங்களா, அதுக்கப்புறம் டெப்தா படிச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா எது கேட்பான் எது விடுவான்னு சொல்லவே முடியாது. இப்ப குரூப் ஒன்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் 6 questions கேட்டான் இல்லையா. நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்லயே கிடையாது, ஆனா வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல எடுத்து பாருங்க 5 to 6 questions அது ஒரு டாபிக்ல இருந்தே கேட்டு வச்சிருப்போம் சரிங்களா. சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் பேசிக் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. அந்த 3-4 questions மட்டும்தான் கொஞ்சம் எல்லா ஏதாவது ஒரு டாபிக்ல டெப்தா போவாங்க ஓகேவா, அதனால நம்ம எல்லா டாபிக்கும் டெப்தா பாக்குறோம் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. ரைட் சரிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சரியா. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
sir. Right, okay. We can wind up the class. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Sir.